பார்க்குறோமோ அது வந்து கெடுத்து விடும் என்கிற ஒரு போதனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதுபோக ஒருவன் மென்மையாக நடக்கிறது தான் அந்த குடும்பத்திற்கு அல்லாஹ் வந்து நன்மை செஞ்சிருக்கிறான் என்பதற்கு அடையாளம். எந்த குடும்பத்தில் உள்ள பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள் விஷயத்தில், மனைவிமார்கள் விஷயத்தில் ரொம்ப கரடு முரடாக ஒரு முரட்டுத்தனமாக நடக்கிறார்களோ அந்த குடும்பத்திற்கு அல்லாஹுடைய அருள் கம்மியாக இருக்கிறது, அல்லாஹ் அவங்களுக்கு நல்லது செய்யலை என்பதற்கு அடையாளமாக எடுத்துக்கொள்ள முடியும். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸிலிருந்து நம்ம விளங்கலாம். இதா அராதல்லாஹு அஸ்ஸவஜல்ல பி அஹ்லி பைத்தின் ஹைரா, ஒரு குடும்பத்தினருக்கு அல்லாஹ் நன்மை செய்ய நாடிவிட்டால், ஒரு குடும்பத்தினருக்கு அல்லாஹ் நன்மை செய்ய நாடினால் நிறைய பணத்தை கொடுப்பான், நிறைய வசதி வாய்ப்புகளை கொடுப்பான் அப்படி சொல்லாமல் வேற எதை சொல்கிறாங்க, எந்த ஒரு குடும்பத்திற்காவது அல்லாஹ் நன்மை செய்ய நாடிவிட்டால் அது ஹல அலைஹிம் ரிஃப்க, அவர்களுக்கு ரிஃப்கு என்கிற அந்த மென்மையான தன்மையை அவர்களுக்கு நுழைய செய்து விடுவான். அவங்களுக்கு நன்மையை நாடிவிட்டால் எல்லாருமே மென்மையாக இருப்பாங்க, அந்த வீட்டில் உள்ள எல்லாருக்குமே அவங்க மென்மையாக நடந்து கொள்வதன் மூலமாக அவங்களுக்கு ஹைரை அல்லாஹ் நாடிவிட்டான். அப்போ அந்த கடுமையான போக்கு பிள்ளைகள் விஷயத்தில், குடும்பத்தார் விஷயத்தில் நம்மிடத்தில் ஒரு பவர் இருக்கிறது, பெற்றோர் என்கிற பவர் இருக்கிறது, நம்மள்கிட்ட கொஞ்சம் வலிமை இருக்கிறது, நம்மளை சார்ந்து தான் இந்த பிள்ளைகள்லாம் வாழ்கிறார்கள் வளர்கிறார்கள் என்ற ஒரு எண்ணத்தின் காரணமாக நாம் அடக்குமுறையை கையாண்டோம் என்று சொன்னால் அவங்களுக்கு அல்லாஹ் ஹைரு நாடவில்லை, நல்லதை நாடவில்லை. அப்போ நம்ம நல்லதை தான் நாடணும், அல்லாஹ் நமக்கு நல்லதை நாடுகிறான் என்று சொன்னால் பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப 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 மென்மையான போக்கை வந்து கடைபிடிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மகரிபோ இஷாவோ அது ரெண்டில் ஏதோ ஒரு தொழுகைன்னு வருது, அந்த தொழுகையில் ஒரு தொழுகையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகும் பொழுது ஹசன் அவர்களையோ ஹுசைன் அவர்களையோ சுமந்து கொண்டு தொழுதார்கள், தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. இந்த ஹசனோ ஹுசைனோ உடையான்ட்டார் வந்தோன்னு அவர் தோளில் தூக்கி வைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகிறார்கள். அப்போ தொழுதுட்டு அவங்கள தக்பீர் சொன்னவுடன் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அது சஜிதா செஞ்சு முடித்தவுடனே ஒரு நீண்ட நேரம் சஜிதா செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஏன் இவ்வளவு நேரம் சஜிதா செய்கிறாங்க, தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, சஜிதா செய்யும்போது பிள்ளை இறக்கி வச்சிடுறாங்க, பிள்ளை இறக்கி வைத்த உடனே குழந்தை என்ன செய்யும், முதுகுல ஏறி குதிரை சவாரின்னு உட்காந்துரும்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவில் இருக்கிறத பார்த்துட்டு அந்த ஹசனோ ஹுசைனோ சின்ன பிள்ளை என்ன செய்கிறாருன்னா அவர் ஏறி தலையில் உட்காந்துடுறார். அப்போ அந்த குழந்தையை எழுப்பி விடவும் முடியலை, அப்படியே நீண்ட நேரம் சைதாவில் இருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த குழந்தை எழுகிற வரைக்கும் சைதாவில் இருக்கிறாங்க. அப்போ நாங்கள்லாம் நினைத்து கொண்டோம் சஜிதாவில் இருந்ததுனால ஏன் இப்படி சைதாவை நீட்டுகிறார்கள், பின்னாடி உங்களுக்கு தெரியல, எல்லாரும் தொழுகையில் இருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கமாக செய்கிற சஜிதா நேரத்தை விட அதிக நேரமாக சைதாவில் கிடக்கிறார்கள். அப்போ சஹாபாக்கள் நாங்கள் என்ன நினைத்தோம் என்று கேட்டால் கத ஹசத் அம்ருன் அவ் யூஹா இலேஹி, அல்லது வந்து ஏதோ வகி வருது போல இருக்குது, ஏதோ பிரச்சனை ஏற்பட்டுச்சு போல, ரசூல்லாவுக்கு ஏதோ ஏற்பட்டுருச்சு அல்லது வகி வந்து கொண்டிருக்கிறது, ஏன் இன்னும் எழுந்திருக்காமல் இருக்கிறாங்க என்று நினைத்தோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்ட்டு அதை கேள்வி கேட்ட உடனே சஜிலாம் ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு சலாம்லாம் கொடுத்து முடிச்ச பிறகு கேட்குறாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வகியும் வரல, எனக்கு வேறு எதுவும் ஏற்படவும் இல்லை, குண்டு தாளிக்கு லம்யக்கும் அப்படிலாம் ஒன்றுமே ஏற்படலை, வளாக்கின்ன இப்னி இருத்தகலனி, என்னுடைய அந்த பேரப்புள்ள வந்து என் மீது சவாரி ஏறிவிட்டார், இருத்தகலனா வாகனத்தில் குதிரை ஏறிவிட்டார், இப்போ கருகித்தும் அன் அஜ்ஜிலாகவும் கத்தாயக்கள் ஹாஜத்தும், அவருடைய ஆசை நிறைவேற வரைக்கும் அதை இடைஞ்சல் பண்ணக்கூடாது என்று நான் நினைத்து சஜிதாவிலேயே இருந்தேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது எதுக்குன்னு கேட்டால் இந்த குழந்தைகள் வந்து நம்ம மடியில் ஏறி உட்காந்தா கோவப்படுறோம், நம்ம ஒரு பேசி கொண்டு இருக்கும்போது நாலு பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்போம், பேசி கொண்டு இருக்கும்போது அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், குழந்தைக்கு குழந்தையாக தான் இருக்கு எப்போவுமே, ஏ இப்போ இப்போ ஏன் வர, இந்த மாதிரி ஒரு அலர்ட் ஆல்ரெடி அட்ரோ அரண்டு போய் ஓடி போயிடும். அப்போ குழந்தைகள் வந்து குழந்தைகளாக இருப்பதை ரசிக்கணுமே தவிர குழந்தைகள் வந்து நம்மள்கிட்ட இருக்கிற மாதிரி மெச்சூரிட்டி இருக்க முடியும் எதிர்பார்க்கலாமா? அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை எவ்வளோ முக்கியமான ஒரு வணக்கம், அது ஜமா தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, தோளில் ஏறி உட்காந்துருக்க குழந்தை தலையில் ஏறி உட்காந்துருந்தவுடனே அதை கூட தூக்கி இறக்கி வைத்து விடாமல் எவ்வளோ நேரம் உட்காந்துருக்க போகிறாருன்னு சொல்லி அது வரைக்கும் சைதாவை நீட்டுகிறார்கள் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகள் விஷயத்தில் எவ்வளோ மென்மையான போக்கை நடத்த வேண்டும் என்பதை நம்ம இந்த ஹதீஸ் நசையில் வரக்கூடிய இந்த ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்ள முடியும். அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உசாமாங்கிற ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க. உசாமா யார் என்று கேட்டால் இவரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஏறக்குறைய பிள்ளை மாதிரி அவங்கள வளர்ப்பாங்க. ஏன் பிள்ளை மாதிரி வளர்க்குறாங்கன்னு கேட்டால் இவருடைய தகப்பனார் வந்து ஜெயிது, ஜெயிதை வந்து எல்லாரும் என்ன செய்வாங்க ரசூல்லாவோட வளர்ப்பு மானாக இருந்தார். ஜெயிதுடைய தகப்பனார் ஹாரிசா,
ஜெயிதி என்பவர் ரசூல்லாவுடைய வளர்ப்பு மகன் என்று சொல்லப்பட்டார். வளர்ப்பு மகன்லாம் இஸ்லாத்தில் கிடையாதுன்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் ரசூல்லாவுடைய மகன் என்று யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த ஜெயிதை எடுத்து வளர்த்ததுனால அந்த ஜெயிதுடைய பிள்ளையையும் பேரப்பிள்ளை மாதிரி ரசூல்லா விரும்புவாங்க. உசாமாவை வந்து தன்னுடைய வளர்ப்பு மகன், வளர்ப்பு மகன் இஸ்லாத்தில் இல்லை, வளர்ப்பு மகனாக இருந்தவருடைய பிள்ளை என்கிற காரணத்தினால் உசாமாவை என்ன செய்வாங்கன்னா அந்த புள்ள மாதிரி பாசமாக வைத்திருப்பார்கள். அந்த உசாமா தான் அறிவிக்கிறாரு, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹுதுனி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்னை பிடித்து, சின்ன பிள்ளையாரும் பிடித்து, யுக்குதுனி அலா ஃபஹிதிஹி, தன்னுடைய தொடையில் உட்கார வைத்துக் கொள்வார்கள் என்னையை. உசாமா சொல்கிறாங்க, என்னை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிடித்து என் தொடையில் உட்கார வைத்துக் கொள்வார்கள். ஓ யுக்கைதில் ஹசன் அலா ஃபஹதியில் உஹ்ரா, ஹசன்கள் எல்லாம் பிடித்து இன்னொரு தில் உட்கார வைத்து விடுவார்கள். ஒரு தொடையில் ஹசன் உட்கார்ந்துருப்பார், ஒரு தொடையில் நான் உட்கார்ந்திருப்பேன். சும்ம எலும் முகமா, அது ரெண்டு வரையும் தொடையில் வைத்து அப்படி இருக்க அணைத்து கொள்வார்கள். சும்ம எக்கூலு, பிறகு சொல்வார்கள், அல்லாஹு மரஹமுகுமா, இறைவா இந்த ரெண்டு பேருக்கு நான் அருள் புரிவாயாக. இப்போ இன்னி அரஹமுகுமா, நான் இந்த ரெண்டு பேர் மீது நான் இரக்கம் காட்டுறேன், இந்த ரெண்டு பிள்ளைகள் மீது நான் ரொம்ப இரக்கம் காட்டுற காரணத்தினால நீயும் இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டுவாயே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்கிறாங்க. இப்போ தொடையில் மடியில் ஏறி உட்கார வைத்து கொண்டு அதை ரசித்து அதை குஞ்சி அதுக்கு துவா செய்கிறாங்க என்று சொன்னால் இந்த பிள்ளைகள் எப்படி நடத்தணும்? இந்த மாதிரி சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தொழுகைக்கு 10 வருஷம் அடிங்கன்னு சொல்லியிருப்பாங்களா? ஹதீஸ் இருக்குது, அந்த ஹதீஸ் வந்து நிறைய நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் எந்த ஹதீஸ் எந்த நூலில் இடம்பெற்றிருந்தாலும் சரி, அதிகமான இஸ்லாத்தினுடைய கான்செப்டை சொல்லக்கூடிய மற்ற ஹதீஸுக்கு மாற்றமாக அது இருக்கும் என்று சொன்னால் அந்த ஹதீஸை நம்ம ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. ஏன்னா அதை விட வலுவானது மென்மையாக நடக்கணும் என்பது, மென்மையாக இருப்பது தான் குடும்பத்துக்கு செய்கிற ஒரு அழகு என்று சொல்வது, தொடையில் வைத்து உட்கார்ந்து வைத்து கொஞ்சம் கொள்வது, தொழுகும்போது டிஸ்டர்ப் பண்ணால் கூட அதை ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது, இந்த மாதிரியெல்லாம் ரசூலுல்லாஹ் இருந்திருக்கும் பொழுது, அதே போல் ஒரு சலாம் சொல்லும்போது முனாஃபிக்கு அஸ்ஸாம் அலைக்கும் சொல்லும்போது கூட அதில் கடும்போக்கை கையாளாமல் இருந்தது. இது எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய நேரத்தில் அடித்தல் என்பது குழந்தை அடித்தல்ங்கிற எப்படி குழந்தைக்கு என்ன தெரியும்? அது ஒன்றுமே தெரியாது. பருவ வயசு அடைஞ்ச பிறகுதான் எந்த ஒன்றுமே மார்க்கத்தில் கடமையாகுதுன்னு போது அதற்கு அடித்தல் என்று சில ஹதீஸ்கள் இருந்தாலும் அடித்தல் இல்லை என்பதை சொல்லக்கூடிய ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கிற காரணத்தினால நம்ம இதன்படி தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம நடந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிஞ்சுக்கிறணும். அதே மாதிரி வந்து முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸில் இருக்கிறது, மாலரப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யன் கத்துபி எதிகி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையால் யாரையும் அடித்ததில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் என்ன, மனைவி அடித்ததில்லை, ஊழியர்கள் இருப்பாங்க அடித்ததில்லை, அடிமைகள் இருப்பாங்க அடித்ததில்லை, சின்ன பிள்ளைகள்ட மகள் இருக்கிறாங்க மகள் அடித்ததில்லை, பேரப்பிள்ளைங்க இருக்கிறாங்க அதை அடித்ததில்லை, யாரையும். மாலரப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யன் கத்துபி எதிகி, தம்முடைய கையால் எந்த ஒன்றையும் செய்கின்றாலேயே மனிதன் அல்லாத ஆடு மாடு கூட எடுத்துக்கொள்ளும், அதை கூட ரசூல் அடித்தது கிடையாது. வலா இம்ராத்தன், எந்த ஒரு பெண்ணையும் அடித்தது கிடையாது. உலா ஹாதிமன், எந்த ஒரு ஊழியரையும் அடித்தது கிடையாது. அப்போ நபிகள் நான் ஊழியர்னு அடிக்கிறோம்ல, சின்ன பையில் ஊழியர் வேலைக்கு வச்சுருந்தோம்னு சொன்னால் சில வீடுகளில் வீட்டுக்கு வேலைக்கார பிள்ளைகளை வச்சுட்டு என்ன கொடுமைப்படுத்துகிறாங்க, அதெல்லாம் பார்க்குறோம், பிள்ளைகளையும் இப்படி படுத்துகிறாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊழியர் அடித்தது கிடையாது, பெண்கள் அடித்தது கிடையாது, யாரையும் அடித்தது கிடையாது. இல்லா ஐயுஜா ஹிதபி சபீல் இல்லா, அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் போர் செய்யும் போதே தவிர, போர் செய்யும்போது அடிக்கத்தானே வேணும், அடிக்கிறனு வெட்டவே செய்யலாம். போர்க்களத்தில் நிற்கும் பொழுது தான் வாழை எடுத்து என்ன செய்யணும், எதிரிகளை நம்ம சுவம்சம் பண்ணால் தான் நம்மளையும் நம்ம சமுதாயத்தையும் நாட்டையும் காப்பாற்ற முடியும் என்பதற்காக வேண்டி ஆயுதம் தரிக்கிறாங்க. அதை தவிர மற்றபடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலையும் தன்னுடைய தன் வீட்டு பெண்களையோ ஊழியர்களையோ யாரையுமோ எதையுமோ அடித்தது கிடையாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி அறிவிக்கிற ஹதீஸு முஸ்லீமில் இடம்பெற்று இருக்குது. அதனால் ரசூல்லா யாரை அடித்ததில்லைன்னு சொல்லும்போது நமக்கு அல்லாஹ் என்ன வழிகாட்டுறான், உங்களுக்கு லக்கது காணலக்கும் ஃபி ரசூல் இல்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்துல உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி வாழ்ந்து காட்டியிருக்கும் பொழுது அவங்க வாழ்க்கையை நீங்கள் என்ன செய்யணும், ஆதாரமாக எடுத்துக்கொண்டு குழந்தைகளை சிறுவர்களை சிறுவர்களாக பார்க்க வேண்டும், அன்பை கொட்டி வளர்க்க வேண்டும். அப்படி வளர்த்தால்தான் அதில் இன்னொரு விஷயம் இருக்குது, நீங்கள் கடுமையாக முரட்டுத்தனமாக நடக்கும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டால் உங்களை வெறுக்கக்கூடியவனாக உருவாவான் என்பது ஒரு விஷயம் முன்னாடி சொல்லிட்டோம். அது போக நம்மளுக்கே பலவிதமான நோய்கள் வருது, இதான் காரணம். இந்த டென்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த டென்ஷன் தான் அதுக்கு இதுக்குத்தான் காரணம். வீட்டுக்கு வந்து உனக்கு கடுமையாக காரப்படாக நிற்கிறது, முரட்டுத்தனமாக பேசுகிறது, இந்த மாதிரி ஒரு தன்மைகள் நம்மகிட்ட இருக்கும் என்று சொன்னால் அதுவே என்ன செய்யும்னு கேட்டால் நம்ம இரத்த ஓட்டத்தை அதிகரித்து
அதனால் இரத்த அழுத்தம் அதிகமாகி மயக்கம் போன்ற பிரச்சனைகள், வேறு வேறு பிரச்சனைகள், திடீர்னு அட்டாக் கூட வந்து விடலாம். ஏன் மென்மையாக இருந்துட்டு வந்தீங்கன்னு வைங்கள, அதிகமான அந்த அட்டாக் வருவதற்கெல்லாம் முக்கிய காரணம் கொழுப்பு. அதுன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் அதை அதிகமாக தூண்டக்கூடியதில் எதுக்கு முக்கியம் இருக்குன்னு கேட்டால் மனசுக்கு இருக்கிறது. நம்ம எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை அதிகமாக ஃபீல் பண்ணுறோமோ, அதிகமாக டென்ஷன் ஆகுறோமோ, அதையெல்லாம் சேர்த்து நம்ம உடலை பாதிக்கும். அப்போ நமக்கு ஹையர் அல்லா நாடு இருந்தான்னு சொன்னால் நீங்கள் இது பெரிய மருத்துவத்துக்கெல்லாம் பெரிய மருத்துவம் இது. அப்போ மென்மையாக பிள்ளைகளை வச்சு பெரிய பாக்கிய குழந்தை இல்லைன்னு எவ்வளோ பேர் அலையிறான் தெரியுதா? ஒரு குழந்தையை தந்து நீ அல்லா தந்திருக்கும் போது அடித்து சித்திரவதை பண்ணுறோமே, எத்தனை பேர் கல்யாணம் பண்ணி 20 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, ஒரு குழந்தை இல்லையே என்று ஏங்கி ஒவ்வொரு இடத்துக்காக போய் இப்போ கோயில்களுக்கு போகிறாங்க, தர்காவுக்கு போகிறாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க, எத்தனை வழிகள் இருக்குது, என்னென்ன டாக்டர் போலி டாக்டருக்கான எல்லாத்தையும் போகிறாங்க, எப்படியாவது நமக்கு குழந்தை வேணும். அப்போ குழந்தை வேணும் என்பதற்காக வேண்டி எப்படின்னா தவம் இருக்கிறார்களே, அவங்கள போய் பார்க்கணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குழந்தைங்கிற எவ்வளோ பெரிய பாக்கியத்தை எல்லாம் தந்திருக்கிறான், எந்த அளவுக்கு நம்முடைய பெற்றோர்கள் இருக்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு கையில் ஒரு கண்ணாடி குவளையோ அல்லது ஒரு பால் குவளையோ கையில் புள்ளை எடுத்து கீழே பிடிச்சி இதுக்கு போய் அடிப்பாங்க. தவறு கீழே விழுவது அடிக்கிறக்குள்ள விஷயமா? நம்ம போட மாட்டோமா? தவறுதலாக ஒரு பொருள் கீழே விழுந்து விட்டால் நம்ம கையில் வைத்திருக்கும் போது கீழே விழுமா விழாதா? விழுவோம்ல, யார் போய் அடிக்கிற நம்மளை? அப்போ குழந்தை கையிலேருந்து ஒரு பொருளை கீழே போட்டு உடைச்சிருச்சுன்னு சொன்னால் அதுக்கு போட்டு அடிப்பாங்க. இதை அடிக்கிறதுனால என்ன என்ன நீங்கள் சொல்ல வர்றீங்க? அந்த குழந்தைக்கு என்ன கற்றுக் கொடுக்குறீங்க? அப்போ குழந்தைகள் வந்து நல்ல பெரியாளாக இருந்தால் கூட இந்த மாதிரி தவறு நகல் நிகழுமா நிகழாதா? கையில் ஒரு பொருளை வாங்கும்போது தவறு விழுந்துடும். அப்போ தவறு விழுந்தால் வீட்டில் வந்து இவர்கிட்ட தவறு விழுந்தால் மட்டும் பெருசாக யாரும் பெருசாக எடுத்துக்கூடாது. இவருடைய மனைவி ஒரு பொருளை உடைச்சி விட்டால் அல்லது உங்களுடைய வேறு யாராவது செஞ்சுட்டாங்கன்னு வைங்க, அப்போ உத்தர தாண்டவம் ஆடிடுவார். பெரிய பயங்கரமான குற்றம் நிகழ்ந்தது போல். இதெல்லாம் ஒரு மேட்ரா? ஒரு பொருள் தவறி உடைந்து விடுவது என்னது? உடைஞ்சிச்சு அவ்வளோதான், அதுக்கு என்ன செய்யறது? நீங்கள் போய் அடித்ததுனால உடஞ்ச சீராய் முழு கப்பாக வந்துடுமா? அல்லது நாளைக்கு அது உடையாமல் இருக்குமா அவனுக்கு? அப்போ நாளைக்கு ரொம்ப உடையும். இந்த மாதிரி உங்களை இப்படி வாங்குவான் நடுங்கிக்கிட்டு. நீங்கள் முதல் நாள் வந்தவனை கீழே விழுந்ததுக்கு அடிச்சிட்டேன்னு சொன்னால் நீங்கள் அடுத்த நாள் ஒரு பொருளை கொடுக்க பயந்துக்கிட்டே வாங்குவான், மேலும் மேலும் போடுவான். அப்போ நீங்கள் அவனை மென்மையாக தான் பரவாயில்ல தம்பி, அதனால் ஒன்றும் இல்லை, இப்போ எப்படி வளருவான்? உலகத்தில் எவ்வளோ துன்பங்களெல்லாம் எதிர்காலத்தில் சந்திக்க வேண்டியிருக்கிறது. அந்த துன்பங்கள்லாம் சந்திக்கிறதுக்கு ஒரு ட்ரைனிங் அவனுக்கு வருமா இல்லையா? இந்த ஒரு இழப்பு வந்தவனை அடித்தோம்னு சொன்னால் ஒரு இழப்பு வந்தால் நம்ம பதறணும் போல இருக்குன்னு கற்றுக்கிற மாட்டாங்க. நீ ஒரு சின்ன ஒரு இழப்பு வந்தால் அவனுக்கு கூட அடிச்சேன்னு சொன்னால் என்ன பாடம் கற்றுக்குறான்? ஓஹோ, சின்ன 10 ரூபா காண போனால் கூட நமக்கு டென்ஷன் ஆகணும் போல இருக்கு, 100 ரூபா நஷ்டமானால் கூட அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலையணும் போல இருக்குன்னு நினைக்க மாட்டான். தோளில் தட்டி விட்டு தான் போயிடுச்சு பாரு, நாளைக்கு வாங்கிக்கிறோம் என்னது, இந்த பொருள் பெரிய விஷயமா? உடனே நான் உடைக்க மாட்டேன், நீ உடைக்க மாட்டேன், யார் உடைக்க மாட்டேன் இந்த மாதிரி சொன்னீங்கன்னு வைங்க, உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகிவிடும், அவனுக்கு ஒரு பாடம். உலகத்தில் வாழும் பொழுது எவ்வளோ இழப்புகளை பார்ப்பான், சரி இப்போ என்ன செய்யுது அப்படி எடுத்துகிட்டு போயிடுவான். நீ இந்த மாதிரி பழக்கினீங்கன்னு சொன்னால் எந்த இழப்பையும் தாங்கக்கூடியவனாக இருக்கவே மாட்டான். அந்த மாதிரி எல்லாம் இதற்காக உள்ளோ அடிக்கக்கூடிய பிள்ளைகளை அடித்து வளர்க்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இது எந்த வகையில் நல்லது இல்லை. இன்னும் சொன்னப்போ நவீன காலத்தில் வந்து பல நாடுகளில், இந்த காலத்தில் பல நாடுகளில் பெற்றோர்கள் பிள்ளையை அடிக்கக்கூடாதுன்னு சட்டமே போட்டிருக்காங்க. பல நாடுகளை குறிப்பிட்டு நம்ம தேடி பார்த்த வகையிலையும் ஸ்வீடன், அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, ஆஸ்திரியா, கனடா, கொலம்பியா, செக் ரிப்பப்ளிக் நாடு, டென்மார்க்கு, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, அயர்லாந்து, பின்லாந்து, இத்தாலி, நேபாளம், அந்த பக்கத்தில் நேபாளம், அப்புறம் நியூசிலாந்து, அதுக்கப்புறம் வந்து நார்வே, போலந்து, தென்னாப்பிரிக்கா, தென்கொரியா, துருக்கி, முஸ்லீம் பெரிய நாடு துருக்கி, யூகே, அமெரிக்கா, ஜிம்பாப்வே, போர்ச்சுகல், இப்படி தேடி பார்த்து இன்னும் பல நாடுகள். இப்போ இவ்வளோ நாடுகள்லையும் பெத்த தகப்பனோ தாய பிள்ளை அடித்தா அதுக்கு ஒரு சைல்டுக்கு நம்பர் கொடுத்துருப்பான், அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணால் நின்றுவாங்க. குழந்தை ஃபோன் பண்ணி அம்மா அடிக்கிறாங்கன்னு ஃபோன் பண்ணால் போதும், தூக்கிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதா, ஜெயிலில் போட்டுருவாங்க பெற்றோர்களை. அப்போ இந்த மாதிரி எல்லாம் இவ்வளோ நாடுகளில் பிள்ளைகள் அடிக்கக்கூடாதுன்னு வச்சுருக்கிறேன். ஆனால் இந்த நாடுகள்னால் சர்வேயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிற நாடுகள் பட்டியலில் இவைகள்லாம் அதிகமான நாடுகள் இடம்பெறுது. மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற நாடு ஏன்னு கேட்டால் அந்த எல்லாம் எல்லாம் லைட்டாக எடுத்துக்கிறாங்க. இந்த அடித்து அடித்து பழகுனவன்கிட்ட வந்து எதுலேயுமே ஒரு சந்தோஷம் ஆனாலும் இருக்க முடியாது, கை மரமரத்துக்கிட்டு இருக்கவனுக்கு. அப்போ இந்த மாதிரியான மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா சந்தோஷமாக இருக்கிறார்கள். அங்கே உள்ள அந்த இந்த நாடுகளில் முஸ்லீம்களும் இருக்கிறார்கள். அந்த முஸ்லீம் விட்ட பிள்ளைகள் வந்து அடித்து வளர்க்க மாட்டாங்க, அவன் சரியான முஸ்லீமாக தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறான். ஒவ்வொரு மதத்தில் உள்ள பிள்ளைகளும் அடித்து வளர்க்க மாட்டாங்க, அவங்கவுங்க மத போதனையை சொல்லுவாங்க, அதன்படி அவங்க நடந்து கொண்டிருக்கிறார்கள். அடித்தால் என்ன ரிசல்ட்னு நினைக்கிறீங்களோ அது அடிக்காமலே வருகிறது. ப்ளஸ் மன நிம்மதி, ப்ளஸ் மன சந்தோஷம். அப்போ குழந்தைங்கிறது ஒரு பெரிய செல்வம் இல்லையா? அந்த செல்வத்தை அல்லாஹ் சில நேரத்தில் அடிக்கிற அடி இல்லைங்க, ஒன்று கூட ஒன்றுலாம் ஆயிரும்ங்க. சில பெற்றோர்கள் இருக்கிறாங்க,
அடித்தவன அந்த புள்ள அதில் அதை கதறி போய் பெரிய ஜுரம் ஜன்னி இந்த மாதிரிலாம் வந்துடும். அதை நம்ம பார்க்குறோம். இது ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கிறேன். அடுத்ததாக இந்த அடிக்கிறதுல சில நேரங்களில் வந்து மனைவிமார்களை அடிக்கிறதுக்கு மட்டும் ஒரு அனுமதி இருக்குது. அது நம்ம அந்த டாபிக் ரொம்ப சொல்லுவோம், அது எப்போ அடிக்கலாம் எதுக்கு அடிக்கலாம்னு சொல்லி. அதை மற்ற நேரத்தில் வந்து எந்த ஒரு காரணத்துக்கு பிள்ளைகள்ங்கிறவங்களுக்கு வந்து பருவ வயசு அடையலை, அவங்க குழந்தைகள், குழந்தைகள் அடிக்கிறதுக்கு எந்த காலத்துலையும் இல்லை அனுமதி கிடையாது. இதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னொரு ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹசன் அவர்களை வந்து முத்தமிடுறாங்க. ஹசன்னா பேரப்பிள்ளை. பேரப்பிள்ளை என்ன செய்கிறாங்க, முத்தமிட்டு முத்தமிடுறாங்க. முத்தமிடும் பொழுது அக்ரபின் ஹாபிஸ்ன்னு ஒரு ஆள் என்ன செய்கிறாருனா வெளியூர்லேருந்து வந்திருக்கிறார், கிராமத்திலேருந்து. அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். பார்த்துக்கிட்டே இருந்து அல்லாஹ்வுடைய தூதரை, என்ன முத்தமிடுற பிள்ளையில் பிள்ளையில் பிள்ளை மாதிரி வளர்க்கணும்ல, அவர் அப்படி நினைக்கிறார். பிள்ளைகள்னு சொன்னால் அப்படி பெரிய டிஸ்டன்ஸ் வச்சுருக்கணும். நம்ம அந்தஸ்து என்ன, வே அந்தஸ்து என்ன, அந்த பொடிப்பையன், இந்த பொடிப்பையனோடு நம்ம சமம் நடத்துகிறதா என்ற மாதிரியான எண்ணத்தில் அதிகமான பெற்றோர் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியாக அவர் நினைத்து கொண்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை, இன்னலி அஷரத்த மினல் வலதி, எனக்கு 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க, மா கப்பல்த்து மின்ஹும் அஹதா, ஒருத்தரையும் முத்தமிட்டதே இல்லைங்கிறார். நான் 10 பிள்ளை பெற்றுருக்கிறேன், நீங்கள் பிள்ளை பேர பிள்ளையை போட்டு உங்களை கொஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க, நான் 10 பிள்ளையை பெற்று யாரையும் நான் முத்தமிட்டது கிடையாது, எங்களுக்கு பழக்கமே கிடையாதுங்கிறார். இது பெருமையாக சொல்கிறார். அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்க, அவர் உத்து பார்க்குறாங்கன்னு சொன்னோன்னு ஒரு மாதிரியாக உத்து பார்த்துட்டு சொல்கிறாங்க, மல்லா இரகமுல் ஆயுரகம், எவன் வந்து இரக்கம் காட்டவில்லையோ அவன் இரக்கம் காட்டப்படமாட்டான். இந்த முத்தமிடுதல் வந்து எதுக்கு அடையாளம் என்று கேட்டால், நீங்கள் அந்த பிள்ளையின் மீது பரிவாக இருக்கிறீங்கிறது அடையாளம். நீங்கள் பிள்ளைகள் மீது பரிவு காட்டவில்லை என்று சொன்னால் உங்கள் மீது அல்லாஹ் பரிவு காட்ட மாட்டான். அப்போ என்ன அர்த்தம், உங்களுக்கு பல இடைஞ்சல்கள் சங்கடங்கள்லாம் வரும் பொழுது அல்லாஹ் அதை மென்மையைக்கு தரமாட்டான். நீ அப்படி தான் நடக்கிற, உன் பிள்ளைகிட்ட அப்படி தான் நடக்கிற, உன் பிள்ளைகிட்டே கடுமையாக கரடுமுரடாக நடந்தாயானால் உனக்கு எப்படி நான் பரிவு காட்டுவேன் என்று அல்லாஹ் எடுத்துக்கொள்வானான். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் வந்து புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. மல்லா இரஹம லா யுர்ஹம் புகாரியில் 5997 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ குழந்தைகளை முத்தமிடுதல் என்பது அவங்களுக்கு டிஸ்டன்ஸை அதிக விலகலை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது, நெருக்கமாக இருக்கணும், மடியில் வைத்து கொள்ள வேண்டும், தூக்க வேண்டும், அவங்க மொழியில் அவங்களோட என்ன செய்யணும் பேச வேண்டும், சில விஷயங்கள் அவங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்ல வேண்டும். அது நமக்கு ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா கடுப்படிக்கிறது, ஏதாவது வேலையில் ஈடுபட்டிருப்பார், கேள்வி கேட்டால் கடுமையான கோபம் வந்துடும். அந்த குழந்தை வந்து அறிந்து கொள்வதை ஆர்வம் என்றதை எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறீங்க, ஏன் கேள்வி கேட்குது, அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு விளையாடாமல் ஒரு விஷயத்தை பற்றி உங்கள்ட்ட கேள்வி கேட்குது. அப்போ கேள்வி கேட்பது என்பது அறிவை தேடுவதற்குரிய அடையாளம். இந்த மாதிரி கேள்வி கேட்குற பருவத்தில் நீங்கள் சில சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஒன்று ஒன்றையே அறிந்து கொள்ள அந்த குழந்தை ஆசைப்படும். ஆசைப்படும்போது நிறைய அறிந்து கொள்ளும். நான் சொன்ன அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் போதனை எல்லாம் எப்போ எடுபடும்னு கேட்டால், நீங்கள் அந்த தொலைவு இல்லாமல் நீ கிட்டத்தில் வச்சா தான் நான் எடுக்கேன். இன்னும் சொல்ல போனால் பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்கறதுக்காக வேண்டி பெரிய ஆலிமாக இருந்தால் கூட வெளியாளுக்குள்ள ஓதி கொடுக்க வைக்கிறோம். எதனால், அந்தளவுக்கு நம்ம நெருக்கம் இல்லை. நம்ம நெருக்கமாக இருந்தால் நம்ம சொல்லி கொடுக்குறது பிள்ளைக்கு நல்லா ஏறும். அந்த மாதிரி ஒரு அன்பு இல்லாத காரணத்தினால் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதனால் இது ஒரு விஷயத்தை கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் ஒரு கிராமவாசி ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாரு. வந்து என்ன செய்கிறாரு, துகப்பிலுன்னு சிபியான், அதாவது கிராமப்புறங்களில் இந்த குழந்தைகளை கொஞ்சம் மாட்டாங்க போல இருக்குது. மதீனா போன்ற நகர்ப்புறங்களில் உள்ளவங்க கொஞ்சம் நாகரிகமாக இருக்கிறதுனால அவங்கெல்லாம் குழந்தைகள் என்ன செய்வாங்க, கொஞ்சுவாங்க. அதை பார்த்து ஆச்சரியமாக பார்க்குறாரு, வெளியூர்லேருந்து வர்றாரா, என்னங்க யாரை பார்த்தாலும் பிள்ளைகளை இந்த மாதிரி கொஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க, கப்பிலோன சிபியான், பிள்ளைகளை முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க என்னது அப்படின்னு அது பெரிய குறை மாதிரி நினச்சி அவர் கேட்குறாரு. அப்போ ஃபுமானும் கப்பிலுவும், நாங்கள் அந்த முத்தமிடுறவர்கள் நமக்கு கிடையாது, நாங்கள் பிள்ளைகளை என்ன செய்ய மாட்டோம், அந்தளவுக்கு நெருங்கி நெருக்கத்தை வச்சுக்கிற மாட்டோம் அப்படிங்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ அம்லி குலக்க அன் நசா அல்லாஹு மின் கல்பிக்க ரஹமா, உன்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ரஹமத்தை எடுத்துட்டான் என்று சொன்னால் உனக்கு நான் என்னப்பா செய்கிறது, உன் உள்ளத்திலிருந்து ரகமத்தை எடுத்துட்டான் அல்லாஹ், இரக்க உணர்வை எடுத்து விட்டான், அன்பு செலுத்துவதை நீக்கி விட்டான், அப்படி அல்லாஹ் உனக்கு எடுத்துட்டான் நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. அப்போ எவன் ஒருத்தன் வந்து பிள்ளைகள் மீது அந்த கொஞ்சிறது முத்தமிடுதல் என்று வைத்து அந்த பிள்ளைகளை அரவணைத்து பாதுகாக்கவில்லையோ அவன் உள்ளத்தில் வந்து ரஹமத்து கிடையாது, இரக்க உணர்வு கிடையாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது புகாரியில் 5998 ஹதீஸில் இதை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸில் வருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல ஒரு பகல் நேரம் திடீர்னு வந்து யாவும் வந்துடுது, பிள்ளைய பேரப்பிள்ளையை பார்க்கணும்னு.
அதாவது பிள்ளையை வந்தால் பார்க்குறது அது ஒரு வகை. ஏன்னா பேரப்புள்ள வந்து ஃபாத்திமா வீட்டில் தான் இருப்பாங்க, ரசூல்லா வீட்டில் இருக்க மாட்டாங்க. திடீர்னு பேரப்பிள்ளையை பார்க்கணும்னு ஒரு ஆசை வந்துடும். ஆசை வந்து என்ன செய்யும், பகல் நேரம் திடீர்னு கிளம்புறாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், கூட வந்து அபூ ஹுரைரா சொல்கிற நானும் போகிறேன். அப்போ போனால் என்ன பேசவே மாட்டேங்கிறாங்க, ஏன்ட்டு அவங்க பேசலை நான் அவங்கள்ட்ட பேசலை, அவங்க வாட்டு வேக வேகமாக போகிறாங்க. போய் ஹத்தா ஹத்தா சூக்க பனி கைன்கா, பனி கைன்காங்கிற அந்த கடைவீதிக்கு வர்றாங்க. வந்து அங்கே தான் ஃபாத்திமா நாயோட வீடு இருக்கிறது. அந்த வீட்டுக்கு வந்த உடனே வீட்டு திண்ணையில் வாசலில் வந்து உட்காந்துடுறாங்க, வெளியிலே உட்காந்துடுறாங்க. ஃபாத்திமா நாயோட வீட்டில் வந்து திண்ணை மாதிரி இருக்குது, அந்த திண்ணையில் உட்காந்துடுறாங்க. உட்காந்து சொல்கிறாங்க, பொக்கால சம்மளுக்கோ, இங்கே அந்த பொடியன் இருக்கிறானா, பையன் இருக்கிறானா அப்படின்னு கேட்குறாங்க. செல்லம்மா சொல்லுவோம்ல, அந்த பொடி பையன் இருக்கிறானா அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டு தடவை. கேட்ட உடனே ஃபாத்திமா நாயகி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த பிள்ளையை வந்து தாத்தா வந்துட்டாங்கன்னு உடனே அனுப்பலை. தாத்தா வந்திருக்கும்போது அதுக்கு தகுந்தமாக கொஞ்சம் ட்ரெஸ்ஸை போட்டு கொஞ்சம் நல்லபடி அலங்காரம் பண்ணி அது மாதிரி மூஞ்சதெல்லாம் கழுவி அனுப்புனா நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்க ரசூலா உட்காந்துருக்கிறாங்க. அந்த பிள்ளை என்ன செய்கிறாங்க, அவங்க ஒரு கழுத்தில் வந்து ஒரு மாலை, நறுமணம் வரக்கூடிய ஒரு மாலையெல்லாம் போட்டு ஓரளவு அலங்காரம் பண்ணி என்ன செய்கிறாங்க, அது நல்லா கழுவி ட்ரெஸ்ஸை பண்ணி அப்புறம் அனுப்பி விட்றாங்க. அனுப்பி விட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக புள்ள அப்படி வந்தவுடனே ஓடி போய் ஹத்த ஆனக்கஹு, இருக அணைத்து கொண்டு, அந்த பேரப்பிள்ளையை பார்த்தவுடனே ஆனக்க இருக அணைத்து கொண்டு ஓ கப்பலஹு, அந்த பேரப்பிள்ளையை முத்தம் கொடுத்தார்கள். கொடுத்துட்டு ஓ கால அல்லாஹும்ம அஹபிபுஹு வஹிப்பமயுஹிபுஹு, இறைவா இந்த பிள்ளையை நீ விரும்புவாயாக, இந்த பிள்ளையை என் பேரனை யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்களே நீ விரும்புவாயாக என்று துவா செய்கிறார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளை கொஞ்சுவதற்கான வரலாறு நமக்கு கிடைக்கவில்லை. என்ன கேட்டால் அவங்க நபி ஆகிறதுக்கு முன்னாடி தான் அவங்க பிள்ளைகள் சின்ன பிள்ளையாக இருந்திருப்பாங்க. நபியானது பிறகு அவங்க அவங்க கொஞ்சதெல்லாம் பேரப்பிள்ளைகளோட தான் இருக்குது. அந்த பேரப்பிள்ளைகள்கிட்ட இப்படி கொஞ்சினாங்கன்னு சொன்னால் பிள்ளைகள்கிட்ட எப்படி இருந்திருப்பாங்க, அப்படி தான் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டி இருக்கிறது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிள்ளைகள் விஷயத்தில் இந்த மாதிரி கொஞ்சி அன்பு செலுத்தி வளர்க்க வேண்டும் என்பதை என்ன செய்கிறோம், அறிந்து கொள்கிற இது ஒன்று நினைக்கணும். அதே மாதிரி வந்து பிள்ளைகள் வந்து பெற்றோர்கிட்ட வந்து ஒரு சகஜமாக ஒரு நண்பரை போல பேசக்கூடிய ஒரு தன்மை நம்மள்கிட்ட இல்லை, இதிலையும் கலந்துகிறது இல்லை. ஒன்று சின்ன பிள்ளைகளுக்கு என்னன்னு சொல்லிடுறது, ஒரு குடும்ப விஷயத்தை பேசி கொண்டிருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கும் தெரிய வேண்டிய விஷயங்களாக இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கிட்டையும் கருத்து கேட்டு அவங்க ஆலோசனையும் பெற்று என்ன செய்யணும், நடத்தணும். அவனை தூரத்திலே வச்சுக்கின்னு வைங்களேன், உங்கள் தொழிலில் அவன் அக்கறை செலுத்த மாட்டான். நீங்கள் ஒரு தொழில் பண்ணுவீங்க, அதனுடைய நல்லது கிட்டதில் அவனுக்கு சொல்லி கொடுக்கலன்னு சொன்னால் உங்கள் தொழிலில் பக்கபலமாக இருப்பானா, இருக்க மாட்டான். அப்போ எல்லா விஷயத்திலும் என்ன செய்யணும், கலந்து ஆலோசனை பண்ணி கொள்ள வேண்டும். அதுக்கு ஏற்றவாறு இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உங்கள் சபையில் உட்காந்துருக்கிறாங்க. இது புகாரியில் 4698 ஹதீஸில் இருக்கிறது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் உட்கார வச்சு ஒரு பரீட்சை வைக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி, நீங்கள் ஒரு ஒரு மரம் இருக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரம் வந்து முஸ்லீமுக்கு சரியான உதாரணம், ஒரு முஸ்லீமுக்கு உதாரணம் காட்டுறதாக இருந்தால் முஸ்லீமுடைய எல்லா தன்மைகளையும் கொண்டதாக ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரம் எது என்று கேட்குறாங்க. அந்த மலை அந்த மரத்துடைய இலைகள் வந்து உதிர்வது கிடையாது, அந்த மரத்துக்கு இலைகள் வந்து உதிர்வது கிடையாது, எல்லா நேரமும் அதிலிருந்து பலன் கிடைத்து கொண்டே இருக்கும், இது முஸ்லீமுக்கு ஒரு நல்ல உதாரணம், அது என்ன மரம் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த சபையில் நிறைய சகாபாக்கள் இருக்கிறாங்க, அபுபக்கர் உமர் போன்ற சகாபாக்கள்லாம் இருக்கிறாங்க, சாதாரண சகாபாக்கள்லாம் இருக்கிறாங்க, ஒருத்தருக்கும் தெரியல இந்த ஒரு மரம் இருக்கிறது. இந்த மரத்தை உதாரணம் காட்டுவதாக இருந்தால் முஸ்லீமுக்கு இந்த உதாரணம் காட்டலாம் என்று சொல்லிவிட்டு ரெண்டே குயிஸ் கொடுக்குறாங்க, ரெண்டு ஒரு குழு கொடுக்குறாங்க. என்ன ரெண்டு குழு கொடுக்குறாங்க, அந்த மரத்தின் இலை வந்து கீழே விழாது, இலை உதிராது, அதே மாதிரி வந்து எல்லா நேரமும் அது பலன் தந்துக்கிட்டே இருக்கும், சீசன் கிடையாது, எல்லா சீசன்லையும் இதை பயன் தந்து கொண்டே இருக்கும், அது என்ன மரம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இப்னு உமர் அங்கே இருக்கிறார், இப்னு உமர் சொல்கிறாரு, எனக்கு சொன்னவுன்னு அது பேரிச்ச மரம் எனக்கு விளங்கி போச்சு, ரசூல்லா கேட்ட உடனே அது பேரிச்ச மரம் தான் ரசூல்லா சொல்லக்கூடிய மரம் என்று எனக்கு விளங்கி விட்டதுங்கிறார். ஏன்னு கேட்டால் பேரிச்ச மரம் வந்து இலை மற்ற மரங்களில் இலை உதிரும்ல, அப்படி உதிராது, பாழை பழைய தான் இருக்கும், இலை உதிராது, மொத்தமாக வெட்டி தான் எடுக்கணுமே தவிர ஒத்த ஒத்த இலையாக அது விழாது. அதுபோல் வந்து அது எல்லா நேரத்துலையும் பேரிச்சம்பழம் வந்து பயன் தந்து கொண்டே இருக்கும். அப்போ அந்த பேரிச்சம்பழத்தை தான் ரசூல்லா சொல்கிறாங்க, அது எல்லாமே நன்மையாக இருக்குதுல்ல, இந்த பேரிச்சம்பழத்தில் உள்ளது வந்து மரத்தில் உள்ளது, அதனுடைய பாலையிலேருந்து பேரிச்சம்பழத்திலேருந்து அந்த குருத்தில் இருந்து எல்லாமே ஒரு நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது, அது ஒரு மூமினுக்கு ஒரு உதாரணம் என்று ரசூல்லா சொல்கிறாங்க. அப்போ இவர் இப்னு உமர் சொல்கிறாரு, ரசூல்லா கேட்டவுன்னு நான் எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் சொல்லலாம்னு நினச்சேன், ஆனால் அபூபக்கர் சும்மா இருக்கிறாரு, உமர் சும்மா இருக்கிறாரு, அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியலன்னு போது நான் புள்ள எனக்கு தெரியும் எப்படி இருக்கு, நல்லா இருக்குமா சபையில், அவர் எப்படி யோசிக்கிறார். இப்னு உமர் சொல்கிறாரு, நான் யோசித்தேன்,
இது பேர் ஜமரன்னு சொல்லிடுவோமே அப்படின்னு நினைக்கும்போது நம்ம வாப்பா சொல்லாமல் இருக்காரு, அவருக்கு தெரியலை. அபூபக்கர் ரசூலுல்லாஹிக்கு ரொம்ப நெருக்கமானவர், அவருக்கும் என்ன வரும்னு தெரியலை, பேசாமல் இருக்கிறாங்க. அப்போ அந்த ரெண்டு பேரும் பேசாமல் இருக்கும்போது நம்ம எப்படி சொல்கிறது என்று எப்படி சொல்கிறாரு, ஒரு ஆயத்து அபாபக்கரின் உமர் அலாயத்த கல்லமானி, அபூபக்கர் உமர் வாய் பேசாமல் உட்காந்துருக்குறாங்க, ரசூல்லா வந்து கொஸ்டின் தானே கேட்குறாங்க, யார் பதில் சொல்லாமல், ஒருத்தருக்கும் தெரியல, இந்த ரெண்டு பேருக்கும் தெரியவில்லை, இவருக்கு சின்ன பிள்ளைக்கு ஒரு மட்டும் தெரிஞ்சிருக்கு. அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால் யாருமே சொல்லலை. அப்போ ரசூ ஒருத்தருக்கும் தெரியலையா அப்படிங்கிறாங்க, கேட்டுட்டு ஏன் நகலா, அது பேரிச்ச மரம் தான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடையும் சொல்லிடுறாங்க. சொன்னவுடனே அது சொன்னவொன்னு என்ன செய்கிறாருன்னா, இப்னு உமரு பக்கத்தில் இருக்க தந்தைகிட்ட, தந்தையெல்லாம் ஒன்றா தான் உட்காந்துருக்காங்க சபையில், தந்தைகிட்ட போய் உட்காந்து பக்கத்தில் போய் சொல்கிறாரு, உமர் தந்தையே, அது எனக்கு ரசூல்லா கேட்டவுனே எனக்கு பேர்த்து மரம் தெரிஞ்சு போச்சு, ஆனால் வந்து நீங்கள்லாம் பேசாமல் இருக்கும்போது நான் எப்படி அதை சொல்கிறது, நல்லா இருக்குது அதில் சபைக்கு ஒழுக்கம் இல்லைங்கள, அதுக்கு தான் நான் சொல்லலை அப்படிம்பார். அப்போ ரசூல் அவர் உமர் சொல்லுவார், நீ மட்டும் அதை சொல்லியிருந்தேன்னு வை, இந்த உலகத்தில் இன்னென்ன பொருள் கிடைக்கிறது எனக்கு விருப்பமானதாக இருக்குது, என் பிள்ளை ரசூல்லா கேட்டதுக்கு விடையை சொல்லிட்டான், ரசூல்லா கேட்டதுக்கு சரியான விடையை சொல்லிட்டான்ங்கிற விட வேறு என்ன பெருமை இருக்கிறது, இந்த உலகத்தில் என்னென்னமோ கிடைப்பதை விட நீ மாத்திரம் இந்த சபையில் சொல்லியிருந்த என்று சொன்னால் எனக்கு எவ்வளோ பெரிய மரியாதையாக இருக்கு, எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பேன், எவ்வளோ விருப்பமாக இருந்திருப்பேன் என்று உமரலில் நானும் சொல்கிறார்கள். இது புகாரில் 4698. இப்போ நம்ம என்ன கற்று வச்சுருக்கிறோம், ஒரு சபையில் இருந்தால் வாப்பா இருந்தால் பிள்ளை பேசக்கூடாது, ஏ பெரியாளுக்கு இப்படி அவன் வளர்ந்து பெரியாள் ஆகிட்டான், குழந்தையாக இருக்கும்போது அது ஒரு கணக்கு, கொஞ்சம் அவன் ஒரு இளைஞனாக இருக்கிற நேரத்தில் வந்து என்ன மாதிரி நம்ம வளர்த்து வச்சுக்கிறோம்னு கேட்டால், பிள்ளைகள் வந்து ஒரு கருத்தை சொல்கிறது தகப்பன் இருக்கும்போது கருத்தை சொல்லக்கூடாது. இங்கே என்ன வழங்குது, தகப்பனுக்கு தகப்பனாருக்கு தெரியாத ஒரு விஷயம் மகனுக்கு தெரியுது. ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சிடும் அப்படின்னு மைக் இழுக்குதோ, இழுக்குதோ இல்லை, இந்த மைக்கு தொண்டை இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ இதில் என்ன விளங்குதுன்னு கேட்டால், அந்த உமரலில்லானவர்கள் உமரலில்லான மகன் எப்படி நடந்துக்கிட்டாங்க ரசூல்லாவுக்கு முன்னிலையில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை அவங்க சபையில் தந்தையும் மகனும் ஒரு சபையில் உட்கார முடிகிறது, அந்த கேள்விக்கு வந்து பதிலை கேட்குறாங்க, இவர் சொல்லாமல் இருக்கிறாரு, தகப்பனுக்கு மரியாதை கொடுத்து, அப்போ உமர் என்ன செய்கிறாங்க, அப்படிலாம் மரியாதை கொடுத்து உனக்கு தெரிஞ்சாலும் சொல்லுப்பா என்கிறாங்க, டிஸ்டர்ப் பண்ணிக்கிறாங்க, அப்போ ரெண்டு பேரும் கலந்து பேசிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான அடிப்படையில் தான் பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவு முறை இருக்கணுமே தவிர, தகப்பனை கண்டால் மிரண்டு பயந்து அரண்டு ஓடுற மாதிரியான முறையில் இருந்தால் அது பிள்ளைகளுக்கு செய்கிற கடமை நிறைய நீங்கள் தவறி விடுவீங்க, பிள்ளைங்க கள்ளத்தனம் பண்ணுவான். எந்த இடத்துல நீங்கள் கடுமை காட்டுறீங்களோ, நீங்கள் எந்த தப்பை கண்டிப்பதற்கு கடுமை காட்டுகிறீர்களோ அந்த தப்பை உங்களுக்கு தெரியாமல் செய்வான், திருந்த மாட்டான். நீங்கள் கடுமை காட்டி தோலை உரிச்சு விடுவேன், காய போட்டுருவேன் அந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னு வைங்க, அல்ல பிறம்பெடுத்து அடினு அடிக்கிறேன்னு வைங்க, அவனுக்கு தவறுன்னு விளங்கலன்னு வைங்க, உங்கள் அடிக்கு பயந்துட்டு அவன் செய்வான், செய்யாமல் இருப்பான், அவன் செய்வான், எப்போ செய்வான் பார்ப்பான், இப்போ தாப்பனார் வர்ற நேரம் இப்போ இல்லை, நம்ம ஆட்டம் போடுவோம், அவர் வர்ற நேரத்தில் நல்லபடியாக ஆயிக்கிடுவோம் அப்படி செய்வான், அல்ல அந்த தவறுகளை வெளியே போய் செய்வான். அப்போ அந்த பிள்ளைகள் தவறு செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த நாலேஜை கொடுத்து அவங்களுக்கு புரிய வச்சு அந்த மாதிரியான அடிப்படையில் என்ன செய்யணும், நம்ம வந்து அதை வளர்த்தோம் என்று சொன்னால்தான் அந்த நம்ம அந்த குழந்தைகளுக்கு நல்லது, அவங்க நல்ல பிள்ளைகளாக வளருவாங்க. அதனால் நெருக்கத்தை உண்டாக்குங்க, சகஜமாக பழவுங்க, அதுதான் அந்த குடும்பத்துக்கே ஹயர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டி இருக்கிறார்கள். அதுபோல் இப்போ நம்ம பிள்ளைகளாக இருக்கிறவங்க சில நேரத்தில் இப்போ இந்த ஜெனரேஷன் கேப்பில் நம்ம பழைய காலத்து ஆளுகளுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, இப்போ வரக்கூடிய பிள்ளைங்கள்லாம் என்ன செய்கிறது, நவீன காலத்தில் உள்ள எல்லா சாதனத்தையும் நம்மளோட நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க, ஒரு செல்ஃபோனை ஆப்ரேட் பண்ணுறது கூட தகப்பனுக்கு தெரிய மாட்டேங்குது, பிள்ளைக்கு தெரிகிறது, பொம்பளை பிள்ளையாக இருந்தால் ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் அது பூந்து விளையாடுகிறது. இந்த காலத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு வந்து அந்த அறிவு அதிகமாக இருக்கிறது, அப்படி அறிவு அதிகமாக இருக்கும் பொழுது அந்த அறிவு சார்ந்த விஷயங்களை பிள்ளைகள் நமக்கு சொன்னாங்கன்னா, நீ நினைச்சு சொல் தெரியா, உனக்கு தெரியாது, நீ இப்போ நீ ஆனவனை படித்த நிப்பாட்டிப்பிட்ட, அவனை கல்லூரியில் வச்சிருக்கிறேன், அவன் கொஞ்சம் கூடுதலாக படிச்சிருக்கிறான், அவன் நிறைய புத்தகங்களை வாசிக்கிறான், நிறைய இணையதளங்கள் சமூக வலைதளங்களில் உலாவுகிறான், அப்போ அவனுக்கு அதிகமான இல்மு இருக்கத்தானே செய்யும், அறிவு இருக்கத்தானே செய்யும். அப்போ பிள்ளைகள் வந்து சில நேரத்தில் பெற்றோர்களுக்கு எதையாவது சொல்வார்களே ஆனால், அறிவுரை சொல்வார்களே ஆனால், அப்போ என்ன செய்யணும், பெற்றோர்கள் வந்து நீ எனக்கு சொல்வதா என்று இல்லாமல் அந்த போதனை எடுத்துக்கொள்ள வேண்டும். பிள்ளைகள் என்ன செய்யணும்னு கேட்டால், இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து நம்ம தகப்பனாருக்கு எப்படி இதை சொல்லி கொடுக்குறதுன்னு நினைக்கக்கூடாது, அதுக்கு சான்றாக எடுத்துக்கொள்வதாக இருந்தால் இப்ராஹிம் நபியுடைய போதனை அல்லாஹ் வந்து திருக்குறானில் சொல்லி காட்டுறான், இப்ராஹிம் நபி யாரே புள்ள, தகப்பனார் யாரே யாசர், அவர் வந்து ஷிர்கில் இருக்கிறார், அவர் தப்பான கொள்கையில் இருக்கிறார்,
அப்போ தப்பான கொள்கையில் தந்தை இருக்கிறார்னு சொல்லும்போது தந்தைக்கு மகன் போதனை செய்வதா, தந்தைக்கு சொல்லலாமா, தந்தைக்கு அறிவுரை சொல்லலாமான்ட்டு தயங்குறோம்ல. அப்படி தயங்காமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்கன்னா, அவரை வளர்த்து ஆளாக்கின தந்தைகிட்ட போய், இது காலலி அபிஹி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தகப்பனார்கிட்ட போய் சொன்னார், யா அபத்தி, என் தந்தையே, லிம தாபுது மாலா எஸ்மவு, கேட்கா செவியுறாத ஒன்றை நீங்கள் வணங்குகிறீர்கள், உலா யுபுசிரு, கண்ணால் பார்க்காத ஒன்றை எதற்காக நீங்கள் வணங்குகிறீர்கள், உலா யுகுனி அன்க செய்யா, உங்களுக்கு எந்த ஒரு பயனும் தராதவற்றை எதற்காக நீங்கள் வணங்குகிறீர்கள். தந்தையிட்ட போய் அழகாக சொல்கிறாரு, தந்தையை நீங்கள் வணங்குறீங்களே, இந்த வணங்குறதுக்கு கண் இருக்குதா இப்போ பார்க்குமா, நீங்கள் வணங்குறதுக்கு காது கேட்குமா, இந்த வணங்குறது உங்களுக்கு ஏதாவது பயன் தருமா, பயன் தராத உங்களால் செய்யப்பட்ட உருவங்களை தானே வணங்குறீங்க என்று தந்தைக்கு உபதேசம் செய்கிறார். மேலும் சொல்கிறார், யா பத்தி, தந்தையே, இன்னி கஜானி மிலல் இல்மி, எனக்கு ஒரு அறிவு இருக்கிறது, மாலம் ஏத்திக்க, உங்களுக்கு தராத ஒரு அறிவை அல்லாஹ் அல்லாவிடமிருந்து எனக்கு கிடைத்திருக்கிறது, அதனால் ஃபத்தபியனி, நான் சொல்ல நீங்கள் கேளுங்க, நீங்கள் தகப்பனாக இருக்கலாம், நீங்கள் தகப்பனாக இருந்தாலும் நீங்கள் போகிற வழி சரியில்லை, நீங்கள் படைத்த இறைவனை வணங்காமல் நீங்களாக படைத்து கொண்டதை வணங்குறீங்க, நீங்களாக தயாரித்து கொண்டதை வணங்குறீங்களே தவிர உங்களை படைத்த இறைவனை நீங்கள் வணங்கவில்லை என்று சொல்லிவிட்டு, ஃபத்தபியனி, நீங்கள் என் சொல்ல கேளுங்க, அகதிக்க சிராத்தம் சவியா, நான் நேரான வழியை நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன், எனக்கு அது பற்றி ஞானம் இருக்கிறது, எது எவன் கடவுளாக இருப்பான், கடவுளை ஆற்றல் வல்லமை என்ன என்பதை பற்றி எனக்கு ஞானம் இருக்கிறது, நீங்கள் பாரம்பரியத்தில் மூழ்கி இருக்கிறதுனால் உங்கள்ட்ட ஞானம் இல்லை என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து தன்னுடைய தகப்பனாருக்கு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. மேலும் சொல்கிறார்கள், யா அபத்தி லா தாபுதி ஷைத்தான், ஷைத்தானை நீங்கள் வணங்காதீங்க, நீங்கள் வணங்குறது வந்து உருவங்களை அல்ல, மெய்யாக நீங்கள் வணங்குற ஷைத்தானைத்தான், அவன் தான் தூண்டுறவங்களே, நீங்கள் எதை வணங்கினாலும் நீங்கள் வணங்குவது யாரை, அவுளியா வணங்குறான், பெரியாரை வணங்குறான், பெரியாரை வணங்குறான், அவுளியா வணங்குறான், அதை வணங்குற சைத்தானுடைய தூண்டுதல் தான் அதெல்லாம், அல்லாஹ்வுத்தவர் யாரை வணங்கினாலும் சைத்தான் வேலை. அவர் என்ன சொல்கிறாரு, யா அபத்தி, தந்தையே, லா தாபுது ஷைத்தான், ஷைத்தானை வணங்காதீங்க, இன்ன ஷைத்தான காணல் ரஹ்மான் எசையா, ஷைத்தான் வந்து ரஹ்மானுக்கு எதிரியாகத்தான் இருக்கிறான், பாவம் செஞ்சவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தந்தைக்கு வந்து மகன் அறிவுரை சொல்கிறாரு, எதுக்கு நம்ம சொல்கிறோம்னு கேட்டால், இந்த மாதிரி நம்முடைய அந்த தந்தை வந்து கேட்டுக்கொள்கிற தந்தையாக இல்லை, கெட்ட தந்தைக்கு இது உதாரணம், நாம் கேட்டுக்கிற தந்தையாக இருக்கணும். நம்ம தந்தை என்ன எப்படி இருக்கணும்னு கேட்டால், நம்ம பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க, நம்ம அந்த காலத்தில் இப்போ சொல்லித்தந்தாங்க, அதை தான் மார்க்கு வழங்கி வச்சுருக்கிறோம், நம்ம பிள்ளைகள் கொஞ்சம் படித்து அறிவை வளர்த்து கொண்ட காரணத்தினால குரானை கூட அவங்க தமிழோடு அர்த்தத்தோடு படிக்கக்கூடிய ஒரு ஜெனரேஷனாக இருக்கிறார்கள். அவர்கள் சில விஷயங்களை அறிந்து நமக்கு சொல்வார்கள் என்று சொன்னால், நான் பெத்த பிள்ளை நீ எனக்கு புத்தி சொல்வதான் நினைக்கக்கூடாது, அப்படி அவர் நினைச்சார். யார் நினைச்சாரு, இப்ராஹிம் நபியுடைய தகப்பனார் நினைச்சாரு, அவர் நரகத்தின் கொள்ளுக்கட்டையாக போனார். அப்போ இப்ராஹிம் நபியுடைய தகப்பனாருடைய வாழ்க்கையை இப்படி நம்ம நடக்கக்கூடாது என்பதற்கு என்ன செய்யணும், ஒரு முன்மாதிரியாக சான்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் சொல்கிறார், யா அபத்தி, என் தந்தையே, இன்னி அகாஃப் ஐயா சமத் ஐயா மஸ்ஸக்கு அதாபு மின்ன ரஹ்மான், உங்களுக்கு ரஹ்மானிடமிருந்து அல்லாவிடமிருந்து கடுமையான வேதனை வந்துவிடும் என்று நான் பயப்படுகிறேன். நீங்கள் இதே மாதிரி நீடிச்சிங்கன்னு சொன்னால் அல்லாட்டிலிருந்து உங்களுக்கு வேதனை வந்துடுமே, நான் பயப்படுகிறேன். இப்போ தக்கூன் அலி சைத்தானி வழியா, சைத்தானுக்கு நண்பராயிருவேன் நான் பயப்படுறேன் என்று தகப்பனாருக்கு மகனாகிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, தந்தையை கூப்பிட்டு, தந்தையை வளர்த்தவர் அதெல்லாம் தனி இருக்கலாம், அப்படி என்னதான் இருந்தாலும் தப்பான வழியில் தவறான கொள்கையில் பெற்றோர் இருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு இதை சொல்வது தான் பிள்ளைகள் செய்கிற ஒரு கடமை. அப்படி சொல்லும் பொழுது பெற்றோர்கள் என்ன செய்யணும், நான் போட்ட குட்டி நீ எனக்கு புத்தி சொல்கிறான்னு கேட்கக்கூடாது, சொல்கிற விஷயம் சொல்லு, என்ன விஷயம், அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான், நம்ம தெரியலை, நம்ம ஓதுன காலம் ஒரு மாதிரியாக இருந்தது, இப்போ உள்ள காலம் வேறு மாதிரியாக இருக்கிறது, இவர்கள் அறிவை வளர்த்துக்கொள்வதற்கான அதிக சான்ஸ் பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் என்ன செய்கிறான்னு கேட்டால், உடனே தந்தை பதில் சொல்கிறார், ராகிமன் அன் தன் ஆலிஹத்தியா இப்ராஹிம், இப்ராஹிமே, நான் வணங்குற கடவுளை வந்து நீ புறக்கணிக்கிறியா, நான் சில கடவுள்னு வணங்கிட்டு இருக்கிறேன் அதை வணங்காமல் நீ புறக்கணிக்கிறியா, இல்லை இல்லம் என் தகி தன் தகி, நீ இதை விட்டு விலகி கொள்ளலைன்னு சொன்னான், இந்த மாதிரி எனக்கு போதனை சொல்றீ, எனக்கு புத்தி சொல்றீல, அதை விட்டு விலகி கொள்ளவில்லை என்று சொன்னால், இல்லை அர்ஜு மன்னக்க, உன்னை கல்லாலே அடிப்பேன், உன்னை கல்லாலே அடிப்பேன், வகுஜூர்னி மலியா, கொஞ்சம் காலத்தை என்னை விட்டு ஓடி தொங்கிட்டா தொலைஞ்சு போ, இந்த அறிவுரைலாம் என்ன வச்சுக்கிறாதுன்னு அவர் சொல்கிறார். இப்படி இப்படி சொல்கிறது கெட்ட தகப்பனார்களுக்கு இது உதாரணம். நீங்கள் நல்ல தந்தை என்ன செய்யணும், ஓ இப்ராஹிம் நபியே தகப்பனாருக்கு அறிவுரை சொல்லித்தானே இருக்கிறாரு, நாம் நம்ம பிள்ளைகள் நமக்கு ஏதாவது அறிவுரை சொன்னார்களே ஆனால் அந்த அறி இந்த குழந்தைய கடந்துருவாங்க, குழந்தையாக இருக்கும்போது நீங்கள் சொல்லிகிட்டு இருப்பீங்க, அவங்க இளைஞராய் இறக்கையெல்லாம் முளைச்சி வெளி உலகத்தையெல்லாம் கற்றுக்கிட்ட பிறகு நீங்கள் அறியாத பல விஷயங்கள் அவர்கள் அறிந்து கொள்கிற வாய்ப்பு பெற்றிருக்கிறார்கள், அந்த மாதிரி அறிந்து வந்து சொல்வார்களே ஆனால் அது நல்லதாக இருக்கும் என்றால் கேட்க வேண்டும். அவன் தப்பான ஒன்றை புரிந்து கொண்டு உங்களுக்கு சொல்வானே ஆனால் உங்களுக்கு அது நாலேஜ் இருக்கும் என்றால் நீங்கள் அவனுக்கு புரிய வைக்க வேண்டும். அப்படி ஒரு டிஸ்கஷன் பண்ணி என்ன செய்யணும், நடந்து கொள்ளணுங்கிறத விளங்கி கொள்ளணும்.
இப்படி சொன்ன அவர் என்ன செஞ்சார்னு கேட்டால், சலாமு நலைக்க தந்தையே, உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், சஸ்தகபிருலக ரப்பி, உங்களுக்காக என்னை இறைவன்ட்ட நான் பாவ மன்னிப்பு தேடுவேன், தேடக்கூடாது, சிறுக்கு வச்சுட்டாங்கன்னா. இதெல்லாம் கண்டிச்சிட்டான். அந்த நேரத்தில் சொன்னார், இன்னகு காணபி ஹபியா, என்னை வந்து அல்லாஹ் வந்து என் மீது ரொம்ப இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான், அதனால் உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு தேடுறேன்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு ஒரு வாழ்க்கையில். அப்போ இதில் நம்ம என்ன விளைக்கிறோம்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துக்கு முன்னாடி இப்ராஹிம் நபி அவர்கள் இந்த சத்திய மார்க்கத்தை மக்களுக்கு சொல்வதோடு தகப்பனுக்கும் சொல்கிறார்கள். அந்த தகப்பன் எப்படி நடந்து கொள்கிறாரே, எப்படி நடந்து கொள்ளணும் என்று கேட்டால், இந்த ஆசருங்கிறவர் நடந்து கொண்டார் இல்லையா, அந்த மாதிரி நடக்கக்கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே இந்த ஆசர் என்பவருக்கு எல்லாம் நரகத்தில் போடுவான். ஹதீஸில் வருகிறது, ஆசரை வந்து தகப்பனாரை வந்து யாரா இந்த மாதிரி இருந்தாலும் என் குடும்பத்துக்கு உதவி செய்யணும்னு சொன்னியே என்று கேட்பார். அல்லாஹ் என்ன செய்வான், அதெல்லாம் குடும்பம் கிடையாது, தூக்கி போட்டுருவான். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு அறிவுரை சொல்வார்களே ஆனால், அப்போ நம்ம அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவமாக நம்ம என்ன செய்யணும், வந்துவிட வேண்டும். இதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அனசரில்லானவர்கள் வந்து அவங்களுக்கு பணிவிடை செஞ்சாங்க. 10 வருஷ காலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 ஆண்டு காலம் அவங்களுடைய ஊழியர் யாருன்னு கேட்டால் அனசு தான். எந்த வேலையாக இருந்தாலும் அது கூடவே வருவார், பாத்ரூம் பிறந்தால் தண்ணி எடுத்து வைப்பார், அவங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் செய்வார், இதை போய் இங்கே கொடுத்துட்டு வா, அதை போய் வாங்கிட்டு வா, அந்த மாதிரி வேலைகளை கொடுப்பாங்க. ரசூலா போக முடியாதுல்ல, ரசூலா போக முடியாதுனால என்ன செய்வாங்க, வீட்டில் இப்போ ராம்பல்பள்ளியிலும் இல்லை, அப்போ யாராவது வேலைக்கு வேணும்ல, அதனால் எந்த ஒரு சம்பளமும் இல்லாமல் சேவையாக அனசு அவர்கள் என்ன செய்வா, அபுதல்ஹாவுடைய பொறுப்புள்ளவங்க இருந்தாங்க, அதனால் அனசை கொண்டாந்து இங்கே விட்டுறாரு, நீங்கள் உங்களுக்கு சேவைக்கு பயன்படுத்திக்கிறீங்கன்னு சொல்லி. அப்போ அனசில் இல்லாதவர் ரசூல்லாவுடைய வீட்டில் தான் என்ன செய்கிறாரு, வளர்கிறார். வளர்ந்துட்டு ஒரு நாள் என்ன செய்கிறாங்கன்னா, ஃபாரசரணி யோமன்லி ஹாஜத்தின், ஒரு நாள் ஒரு தேவைக்காக வேண்டி என்னை ரசூல் அனுப்புகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அனசை கூப்பிட்டு, இந்தா இந்த வேலையை பார்த்துட்டு வா என்று அனுப்புகிறார்கள். அனுப்பணும்னு அவர் என்ன செய்கிறாருன்னா, இதுக்கு அவரே நான் பார்ப்போம், போகிறேனான்னு பார்ப்பேன், மனசில் போக மாட்டேன்னு நினச்சிக்கிறார். அனசுட்டு ரசூல்லா சொல்கிறாங்க, ரசூல்லாங்கிற அந்தஸ்தெல்லாம் விவரம் வந்த பிறகு உள்ளது தானே, சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவர் நினைக்கிறார், அவர் நினைக்கிறாரு இவர் சொல்கிறவங்களை நம்ம என்ன செய்கிறது, நம்ம ஒரு விளையாட்டில் இருந்துகிட்ருக்குறோம், நம்ம ஒரு ஈடுபாட்டில் இருந்துகிட்டு இருக்கிறோம், இதை போய் வாங்கிட்டு வா, இதை போய் வாங்கிட்டு வானா, அது செய்யக்கூடாது நினச்சிக்கிட்டு நினச்சிட்டேன், நான் வந்து போக மாட்டேன்னு மனசில் நினச்சிக்கிட்டு இந்தா போகிறேன்னு சொல்லிட்டு நினச்சிட்டாரு, வெளியே போயிட்டு அந்த வேலையை செய்யலை. ரசூல் ஸல்லல்லாஹு சொன்ன உடனே மனசுல நினச்சிக்கிறாரு, நான் செய்வேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கல, அதெல்லாம் நடக்காது, அப்படி மனசில் நினச்சிக்கிட்டு இந்த போகிறேன்னு போகிறார். எதுக்கு போகிறார், விளையாட போகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அவர் விளையாட்டுக்கு விரும்பி விளையாட்டுக்கு போகிறதுக்கு ஆசைப்படுறாரு. அப்போ ரசூலா வேலை சொல்கிறாங்க, இவர் என்ன செய்கிறாரு, ஒல்லாஹில அதுகபு, நான் போவே மாட்டேனே அப்படின்னு மனசில் நினைத்து கொண்டு என்ன செஞ்சேன், நான் பாட்டுக்கு இந்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்போ வந்த வெளியே வந்து பிள்ளைகள்லாம் விளையாட்டு இருக்கிறாங்க, சின்ன பசங்கள்லாம், அவங்களோட சேர்ந்து என்ன செய்கிறேன், நானும் விளையாடிட்டு இருக்கிறேன் கடை வீதியில் வந்து. அவங்க ஏதோ அந்த காலத்தில் அவங்க என்ன விளையாட்டுருச்சு, அந்த விளையாட்டு பிள்ளைகள்லாம் விளையாட்டுட்டு இருக்கிறாங்க சிறுவர்கள். அந்த சிறுவர்களோட சேர்ந்து அனசு என்ன செய்கிறாங்க, அதோடு சேர்ந்து விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். விளையாடினவுடனே ரசூல் பின்னாடி போய் ரசூலில் வர்றாங்க, ஒரு ஆள் அனுப்பின ஆளை காணாமே, ஒரு வேலைக்கு தான் அனுப்பிவிட்டோம், அந்த பையனை காணாமேண்டு வந்தால் இங்கே நிற்கிறார் ஆள், சபை விளையாண்டுட்டு இருக்கிறார். அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்க, அப்படி பின்னாடியே வந்து பொடரியில் கையை வைக்கிறாங்க, அனசுடைய பொடரியில் கையை வச்சு, என்னப்பா இது, அதை வைக்கும்போது எப்படி நம்ம எப்படி வைப்போம், ஒரு அறை அரைஞ்சிரும்ல, நம்மளாக தானே செய்வோம், நம்ம ஒரு வேலைக்கு அனுப்புகிறோம், இந்த போகிறேன்னு சொல்லிவிட்டு விளையாண்டுட்டு இருந்தானா. ரசூல் என்ன செய்கிறாங்க, இப்போ நல்லறத்துயிலகி ஒவ்வொரு எல்லகுக்கும் அப்படி பெடரியை பிடிக்கிறாங்க, திரும்பி பார்த்தா என்னை பார்த்து ரசூல் சிரிக்கிறாங்க. இந்த இடத்துல கோபம் தான் இடத்துக்கு வரணும், கோபம் வர்ற இடத்துல ரசூல் என்ன செய்கிறாங்க, சிரிக்கிறாங்க. சிரித்தவுடனே ஏப்பா நீ அனசு வந்து அனசுன்னா அவருடைய பேர், செல்லமாக கூப்பிடும்போது வந்து உனைசுன்னு சொல்லுவாங்க, என்ன செல்லமான அனசுன்ற அர்த்தம், செல்லமாக கூப்பிடல அந்த வார்த்தையை மாற்றி அரபியில் சொல்லுவாங்க. அனசு எப்படி கூப்பிட்றாங்கன்னா, யா உனைஸ், செல்லமான அனசே, செல்லம் அன்பு மிக்க அனசுன்ற அர்த்தம். அனசே அதகப்த ஹைசு அமர்த்துக, நான் செஞ்ச வேலையை சொன்ன வேலையை செஞ்சிட்டியா, நான் ஒரு வேலை சொன்ன செஞ்சிட்டியான்றவுடனே அவர் என்ன செய்கிறாரு, நான் செய்யணும் இந்த செய்யணும் அந்தவரை ஓடுறார், உடனே ஓடுறார், அப்புறம் தான் செய்ய போகிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஊழியராக அவர் இருக்கிறாரு, அதுக்காகத்தான் அவங்க பெற்றோர்கள் கொண்டு வந்து அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க. எல்லா காலத்திலையும் அவர் தான் என்ன செஞ்சிருக்கிறாரு, அவங்க வேலையெல்லாம் பார்த்துருக்கிறாரு. அப்படி ஒரு நிலையில் இருக்கும்போது என்ன ஒரு வேலைக்கு, எந்த வேலைன்னு ஹதீஸில் வரல, எவ்வளோ முக்கியமான வேலையாக இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு வேலைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பும்போது அவர் என்ன செஞ்சிருக்கேன்னு, பதறிட்டு ஓடிருக்க வேணாமா, ஓடலை, அது சின்ன பிள்ளை இப்படி போயிட்டாரு. அப்போ பெரிய ஆட்களாக இருக்க நம்ம என்ன செய்வோம், கடுமையான கோபம் வரும்லங்க. அப்போ அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வந்து இந்த பையன் நம்மளுக்கு இந்த மாதிரி டேக்கா கொடுக்குறானேன்னு வந்தால் என்ன ஆகும், ஒரு அடியை போடுவோமா இல்லையா. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கிற அனஸ், இது வந்து ஆனால் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ்,
இன்னொரு ஹதீஸில் நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து 10 வருஷம் பணியாற்றியிருக்கிறேன். இதுவும் பிள்ளை மாதிரி தானே, வேலைக்காரர் மாதிரி, பிள்ளை மாதிரி, சிறுவர்கள்ட்ட நடக்கிற ஒரு மெத்தடு தானே. அப்போ நான் 10 வருஷ காலத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட நான் பணியாற்றியிருக்கிறேன். அந்த 10 வருஷ காலத்திலையும் நான் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஏன்டா இப்படிலாம் செஞ்சேன்னு கேட்க மாட்டாங்க. ஒரு காரியத்தை சொல்லுவேன், சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் செய்வேன். ரசூல்லா வந்து அவங்க ரேஞ்சிலேருந்து பெரிய ஆளுங்கிற லெவலில் ஒன்று சொல்லுவாங்க, நான் சின்ன பிள்ளைக்கு என்ன மாதிரி செய்ய முடியும் அதை தான் செய்வேன், அவங்க நினச்ச மாதிரி இருக்காது. அப்போ என்ன செய்ய மாட்டோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ இப்படி செஞ்ச, இதை இப்படி செய்யாமல் இருந்திருக்கலாமே என்று கேட்டதில்லை. அப்போ நான் ஒரு காரியத்தை செய்ய சொன்னால் நான் சொன்னபடி செய்தா ஏன் செய்யவில்லைன்னு கேட்க மாட்டாங்க. செய்ய வேணாங்கிறத நான் செஞ்சிட்டேன்னு சொன்னால் எப்படி நீ செய்ய போச்சு என்று கேட்க மாட்டார்கள். 10 வருஷ காலம் எந்த வேலையை அவங்க சொன்னாலும் அதை இன்னும் ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டதில்லை. எந்த வேலையை செய்ய வேணாம்னு சொன்ன பிறகு நான் செஞ்சால் நீ எதுக்கு செஞ்சாய் என்று கேட்டதில்லை என்று அந்த அனசே சொல்கிறார். அப்போ 10 ஆண்டு காலம் பணியாற்றின ஒரு ஊழியர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. நபிகள் நாயகம் சொல்லாலை சென்று நான் ஊழியராக இருந்தேன், அதுக்கு தான் என்னை எங்கள் பெற்றோர்கள் வந்து அனுப்பிச்சு வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு எல்லா வேலையும் செய்கிறது தான் என்னுடைய முழு நேர வேலை, இல்லாட்டி பெற்றோர்கள் கண்டிப்பாங்க. அப்படி ஒரு நிலையில் இருக்கும்போது கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தை எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் அவங்களும் குழந்தை ஆயிடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களும் அந்த குழந்தை மாதிரி ஆகி அவங்களோட என்ன செய்வாங்க, பழகுவாங்க. எப்படி குழந்தை மாதிரி ஆகுறாங்க, அதுதான் இஸ்லாமிய பண்பாடு. பெரியவர்கள் வந்து குழந்தைகள் சிறுவர்கள் விஷயத்தில் நீங்களும் சிறுவனாக மாறிடணும். உங்களுக்கு இதாக கிரேடு வச்ச மாதிரி நீங்களும் சின்னால் ஒரு ஆழத்தில் எழுந்திருப்பீங்க. அப்போ நம்ம எத்தனை ஊர்கள் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாருமே பார்த்துருக்குறோம், பள்ளி வாசலுக்கு சின்ன ஆளுக்கு வரக்கூடாதுன்னு போட்டு இது போட்டுருவாங்க. பள்ளி வாசலுக்கு வந்து ரமணானில் வந்து விடிய விடிய தொழுக டீலாம் கொடுப்பாங்க. டீக்கு தான் எல்லோரும் நாங்களாம் சின்ன பிள்ளையில் போவோம், டீ வடையெல்லாம் ரமணானில் பள்ளி வாசலில் கொடுப்பாங்க. அப்போ என்ன செய்வாங்க, சின்ன பிள்ளைலாம் அடித்து விரட்டுறது, அங்கே முத்தொழி இருப்பார், போங்கடா வழியே போங்கடா வழியேம்பார். அதோடு ஓட்டினவங்க தான் பள்ளி வாசலுக்கு மறந்தாங்க. இந்த மாதிரி விரட்டி விட்டோன்னே இது பள்ளி வாசல் நமக்குள்ளதில் வர இருக்குது, வேறங்கிட்ட நம்ம போயிடுவோம், அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. அப்போ இந்த சிறுவர்கள் விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு கொடும்போக்காக இருக்கிற காட்சியை பார்க்குறோம். எத்தனை பள்ளி வாசல்களில் வந்து சின்ன ஆளுக்கெல்லாம் வரக்கூடாது, சின்ன ஆளுக்கெல்லாம் அழைத்து கொண்டு வர வேண்டாம், ஏதோ ஒரு கொரோனா அந்த மாதிரி நோய்க்கு ஒரு அரசாங்கம் சொல்கிறான்னு இதாக இருந்தால் அது ஒரு விஷயம் வேறு. ஜென்ரலாக எல்லா காலத்திலையும் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடிய காட்சியை பார்க்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி கூட சிறுவர்கள்ட்ட இருந்தது கிடையாது. அப்போ சிறுவர்கள் விஷயத்தில் வந்து ரொம்ப நம்ம ஒரு இணக்கமான முறையில் இருக்க வேண்டும். குழந்தையை தூக்கிட்டு வந்து பள்ளி வாசலில் என்ன செய்வாங்க, தொலை வரும்போது தொட்டிலில் போட்டு பெண்கள் தொழுவாங்க. அந்த குழந்தை அழுகிற சத்தத்தை கேட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாக தொழுகை முடிப்பார்கள். எதுக்காக வேண்டிய அந்த தாய் மனசு கோணுமேன்னு சொல்லி. அப்போ எந்த மாதிரி அந்த குழந்தைகளை எப்படி நடத்தணும்னு கேட்டால் அதை வந்து அவங்களோட எந்த ஒரு செயலை ரசிக்கணும். குழந்தைகள் சிறுவர்கள் செய்கிற எந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு தவறாக தான் தெரியும். நமக்கு தவறாக தெரிந்தாலும் அவங்க வேணும்னு அதை செய்வது இல்லை. அவங்க அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு வருது. அவங்களுக்கு அந்த முழுமையான வளர்ச்சி அடையும் பொழுது தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க என்ன செய்ய மாதிரி அவங்க நடப்பாங்க. வளர்ச்சி அடைந்து கொண்டு வரக்கூடிய காலத்தில் இந்த மாதிரி கரடு முரடாக முரட்டுத்தனமாக நம்முடைய நடவடிக்கைகள் அமைத்து கொண்டோம் என்று சொன்னால் அது பிற்காலத்தில் என்ன செய்யும், கடுமையான பாதிப்பை ஏற்படுத்திடும். அப்போ குழந்தைகள் வளர்ப்பதில் குழந்தைகளுக்கு செய்கிற உரிமை முக்கியமான உரிமை என்னென்னு கேட்டால் அவங்களுக்கு சுதந்திரம் கொடுங்க, அவங்களுக்கு சிந்திக்கிற சுதந்திரம் கொடுங்க. அதை விட முக்கியமானது என்னென்னு கேட்டால் வளர்க்கும் பொழுது நம்ம நவீன காலத்தில் அவங்க நாசமாக போகிறதுக்குரிய எல்லா வாய்ப்புகளையும் திறந்து வச்சுருக்கிறாங்க. இப்போ பள்ளிக்கூடத்திலையும் மூடிவிட்டாங்க, பள்ளிக்கூடமும் இல்லை. இந்த காலத்தில் பிள்ளைகள்லாம் என்னவாகிறது, ஆளுக்கு ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு அதுலேயே மூழ்கி கிடக்குது. அந்த ஃபோனில் இருந்து கொண்டு என்ன செய்ய நமக்கு தெரிய மாட்டேங்குது, நமக்கு தெரியாதான் பிள்ளைகளுக்கு தெரிகிறது. அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குதுன்னு பெற்றோர்கள் அதை கண்காணிக்கணும். என்ன கண்காணிக்கணும், கரடு முரடாக நடக்கிறதில்ல, அவன் என்ன பார்க்குறான், அதில் உள்ள நல்ல நன்மை தீமை என்ன, உங்களுக்கு தெரியலைன்னு சொன்னால் தெரிந்த நண்பர்கள்ட்ட பிள்ளைக்கு அவன் டிஸ்கஷன் பண்ணணும். உங்களுக்கு ஒன்று தெரியும், எனக்கு ஒன்று தெரியான்னு பார்த்துட்டு இருக்க முடியாது. அவன் என்ன சேனல் பார்க்குறான், என்ன என்ன அதில் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறான், அவன் சில கேமுகளில் போய் நுழையிறாங்க, அதில் வந்து தன்னையே தற்கொலை பண்ணிக்கிறாங்க. சின்ன பிள்ளைகளோ அந்த கேமில் போய் தற்கொலை பண்ணுற மாதிரி காட்டுவான். அந்த பார்த்து விட்டு தற்கொலை செஞ்ச பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி சில சீரியல்களை பார்த்துட்டு அந்த மந்திரத்தில் ஒருத்தன் வர்ற மாதிரி பார்த்துட்டு அது மேலேருந்து குதிக்கிறான். அதே மாதிரி நம்மளும் குதிப்போம்னு சொல்லி அந்த மாதிரி வந்து சூப்பர்மேன் சொல்லி என்ன செய்கிறாங்க, காட்டுறாங்க. அப்போ நவீன காலத்தில் பிள்ளைகளை கெடுக்கக்கூடிய பல சாதனங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் அந்த பிள்ளைகள்கிட்ட இதை கவனம் செலுத்தினா நீங்கள் பெற்றிருக்கக்கூடாது. நீங்கள் பிள்ளைகளை எதுக்கு நீங்கள் பெற்றீங்க, நீங்கள் அதை நல்லபடியாக வளர்க்குறதுங்கிற ஒரு பொறுப்பை தான் நல்ல உங்களுக்கு தந்திருக்கிறான். நல்லபடியாக வளர்க்குறேன்டா என்ன அர்த்தம், அவன் அந்த கெட்ட செயல்களில் மூழ்கி விடாமலும் அவனுடைய சிந்திக்கும் திறனை மழுங்கெடுக்க செய்யாமலும் வளர்க்கணுமா இல்லையா, இதெல்லாம் மூளையை மழுங்க செய்யுமா இல்லையா. இந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்புன்னு நம்ம பெரிய ஆளுக்கு பயன்படுத்துகிறோம்,
சின்ன பிள்ளைகளுக்குன்னு கேம் ஒன்று வச்சுக்கிறானுவோ, அந்த கேமுகளில் விளையாண்டாங்கன்னு சொன்னால் அவனுக்கு லைஃபே அது ஒன்றா தான் தெரியும். அந்த கேமு அதுலேயே மூழ்கி கிடந்துகிட்டே இருப்பான். அப்போ மூழ்கி கிடக்கும்போது என்ன செய்யணும் நீங்கள்? இப்போ எவ்வளோ வசதிகள்லாம் நவீன காலத்தில் இருக்கிறது, பிள்ளைகள் பார்க்கக்கூடாத செயல் நம்ம பிளாக் பண்ணி வைக்கலாம். பிள்ளைகள் வந்து இந்த நவீன செல்ஃபோன் வாங்கி கொடுக்குறீங்க, வாங்கி கொடுத்தால் எல்லா ஃபோன்கள்லையுமே உலக நாடுகள்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், பிள்ளைகள் விஷயத்தில் கூடுதலாக இந்த அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறது கூட சின்ன பிள்ளைகளுக்கு ஆரம்பிக்க முடியாது. சின்ன பிள்ளைகள் அக்கௌண்ட், ஒரு இமெயில் அக்கௌண்ட்டோ ஏதோ ஒரு அக்கௌண்ட்டிங் ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் அந்த சின்ன பிள்ளைங்க வயசை போட்டவொன்னு என்ன செய்யும், பேரண்ட்ஸை கேட்கும். பேரண்ட்ஸுடைய ஜாயிண்டில் தான் குழந்தைகளுக்கு என்ன செய்ய முடியும், அக்கௌண்ட் ஆரம்பிக்க முடியும். அந்த பேரண்ட்ஸ் நினச்சார்னா அந்த அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிக்கிறலாம். இதுக்கு அதெல்லாம் வச்சுருக்கலாம். உலகத்தில் இந்த சாதனங்கள் வந்து மக்களை கெடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அந்த ஃபோன் வழியாக தர்றாங்க. சின்ன பிள்ளை அதை லைக் பண்ணுது, அந்த கேமு கார்ட்டூன் அதெல்லாம் பார்க்கும்பொழுது நல்லாவும் இருக்குது, நல்லதுகளும் இருக்கிறது, டைம் பாஸ் மாதிரி உள்ளது இருக்கிறது, பைத்தியம் முடிக்க வைக்கிறதெல்லாம் இருக்கிறது, சண்டை போடுற மாதிரி விட்டுறீங்க. அதை பார்த்துட்டு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க, வீட்டில் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கல என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த நீங்கள் அந்த கேமுடைய எல்லா ப்ளே ஸ்டோரில் போய் என்னென்ன மாதிரியான பொருள் அதெல்லாம் நமக்கு தென்படணும், என்னெல்லாம் டவுன்லோட் ஆகணும், என்னவெல்லாம் ஆகக்கூடாது, எதையெல்லாம் பிளாக் பண்ணலாம், அதில் ஃபோன் எடுத்தீங்கன்னு சொன்னால் அவனை அறியாமலே அவன் டேக் பண்ணி என்னதை அனுப்பிவிடுவாங்க. ஆபாசமான காட்சிகளெல்லாம் அதில் வரும். அப்போ என்னென்ன மாதிரி வரலாம், வர அதுக்கெல்லாம் வசதி இருக்கா இல்லையா ஃபோனில், இதெல்லாம் பெற்றோர்கள் தெரியல இருக்குது இந்த ஃபோனில். எல்லா ஃபோன்களையும் வாங்கின உடனே பிள்ளைகளுக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி அதை பற்றி தெரிந்து உரட்டு கொடுத்து, இது என் குழந்தைய கொடுக்குறேன், இத்தனை வயசு பையன், அவன் பார்க்கக்கூடாத விஷயங்களை எல்லாத்தையுமே அது வராத அளவுக்கு ஆக்கித்தாங்க அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த ஃபோனில் அதெல்லாம் வராது, உங்களுக்கு தெரிகிறது இல்லை, இல்லாட்டி வாங்கி கொடுக்காதீங்க. உங்களுக்கு அது பற்றிய நாலேஜ் இல்லைன்னு சொன்னால் உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த ஃபோனை வாங்கி கொடுப்பதன் மூலமாக நீங்கள் பிள்ளைகளை தர்பியத்து பண்ணணும் மார்க்க சொல்லுதில்ல, அந்த கடமையை நீங்கள் விட்டு விலகிறீங்க. அவனை இஷ்டத்துக்கு வாழ்கிறதுக்கு நீ வழிகாட்டுறீங்க. அவன் கெட்டு தருதலையாக ரவுடியாக மாறுவதற்கு ரவுடியாக மாறிடுறாங்க. ஏன்னா ரவுடியாக இருக்கிற மாதிரி தான் அந்த கேமுகள்லாம் இருக்கும். அந்த கேமுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் அடிக்கிறது, ஒட்டுறது, இவன் குத்து காரில் கொண்டு ஆக்சிடென்ட் பண்ணுறது, அதெல்லாம் பார்த்து சிரிக்கிறது, அதெல்லாம் பார்த்து ஒரு நாளில்லாய் சொல்லி அப்படின்னு அப்படி தர்பியத்தை எடுக்கிற ஒரு இடத்துல நினச்சி வாங்கின்னு கேட்டால், இந்த சண்டை காட்சிகளையாக கேமில் கொடுக்கும்போது மன ரீதியாக பாதிக்கப்படுறான். வன்முறை செய்யணும், ராஜகம் பண்ணணும், எதுக்கிட்டாலும் கையை வாங்கணும், சும்மா தனியாக கை கட்டினு அடிச்சிட்ருக்காங்க. சின்ன பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ஒத்தையை நின்றுக்கிட்டு அடிக்கிற மாதிரி செவத்தை விட்டு பிடிங்கிறது, இதெல்லாம் எங்கேருந்து கற்றுட்டு வர்றாங்க? இது எல்லாம் அந்த உங்கள் ஃபோன் செய்கிற வேலை. அப்போ சிறுவர்களுக்கு ஃபோன் வாங்கி கொடுக்க உங்களுக்கு சக்தி இருந்தால் பொருளாதார சக்தியை மட்டும் வச்சு செஞ்சிடாதீங்க. அந்த மாதிரி இருந்தால் அதிகமான பேருக்கு தெரியாது, பேரண்ட்ஸுக்கு தெரியாது. ஆனால் ஃபோனில் எல்லாத்துக்கும் செக்யூரிட்டி இருக்கிறது. ஃபோனில் தயாரிக்கிறவன் என்ன செய்கிறான், அனைத்துக்கும் செக்யூரிட்டி வச்சுருக்கிறான். அப்போ இத்தனை வயசு பிள்ளைகளுக்கு அதுதான் ஏஜ் எதிர்த்தான ஏஜ் எது கேட்குறான், அதில் அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி அதுக்குரிய ஆப்ஷன்கள்லாம் இருக்கிறது. அப்போ அந்த மாதிரியான விஷயத்தில் வந்து குழந்தைகளை வளர்க்கும் பொழுது நீங்கள் கற்றுக் கொடுக்குறதை விட உங்கள் ஃபோனு பிள்ளைக்கு தப்பானதை கற்றுக் கொடுத்துரும். தப்பானதுன்னா வயதுகளை இளைஞராகும்போது வேறு மாதிரி தப்புகள், அது சொல்லணும்னா சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது அவங்கள சிந்தனையை மழுங்க செய்கிறது, ஒரு வன்முறை காட்சிகளை பார்க்கறது, அடித்தடி காட்சிகளை பார்க்கறது, கேமில் ஒருத்தவனை திட்டிக்கிறது, இது மாதிரியாக பார்க்கும்போது என்ன செய்யணும், அதிலேயே லைக் பண்ணும்போது என்ன ஆகுன்னு கேட்டால் ஒரு எதுலேயுமே ஈடுபட மாட்டான், இப்படி பைத்தியம் முடிச்ச மாதிரி இருப்பான். அதே மாதிரி நம்மளும் செய்யணும்னு பார்ப்பான், ரோட்டில் போய் நாளைக்கு வர சென்று இன்னைக்கு இழுத்துட்டு வந்துடுவோம். அதெல்லாம் எது கற்றுக் கொடுக்குறதுன்னு கேட்டால் இந்த ஃபோனில் உள்ள ப்ரோக்ராம்கள் கற்றுக் கொடுக்குறது. யாருடைய வீடுகளில் எல்லாம் சிறுவர்களுக்கு பருவமழை அடையாத சிறுவர்கள் இருக்கிறாங்களோ அந்த சிறுவர்களுக்கு நீங்கள் ஃபோன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிறுவர்கள் கையில் ஃபோன் இருக்கும் என்று சொன்னால் அந்த ஃபோனில் என்ன வரணும், என்ன வரக்கூடாது, எதெல்லாம் ஓப்பன் ஆகக்கூடாது, எதெல்லாம் செயல்படக்கூடாது என்கிற விஷயத்தை எல்லாம் நீங்கள் போட்டு என்ன செய்யணும், அதை லாக் பண்ணி கொடுக்க வேண்டும். லாக், சைல்டு லாக் எல்லாத்துக்கும் வச்சிருக்கிறான். ஒரு வாஷிங் மிஷின் போட்டால் கூட எதுக்கு சைல்டு லாக் வைக்கிறான், சின்ன பிள்ளை இடம் பட்டினா அமைக்க விட்டுருக்காங்க என்ன செய்கிறான், சின்ன பிள்ளைங்க லாக்குன்னு வச்சுருக்கான், எதுக்காக வேண்டி அது வழங்காத்தனை பண்ணுறது ஏஜ் போயிடும். அப்போ அந்த மாதிரிலாம் போயிடக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டி அதில் வாஷிங் மிஷின் உட்பட எல்லாத்துலேயும் வந்து மாதிரி அந்த ஏஜ் அந்த ஃபோன்களுக்கும் லாக் இருக்கிறது, தடுப்புகள் இருக்கிறது. அந்த தடுப்பு அரண்களை நீங்கள் கவனிக்க தவறுனீங்க என்று சொன்னால் நீங்கள் அந்த குழந்தையை வளர்க்கவில்லை, குழந்தைக்கு செய்கிற கடமை தவறு இழைக்கிறீர்கள். அப்போ அந்த மாதிரிலாம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அதில் வாஷிங் மிஷின் உட்பட எல்லாத்துலேயும் வந்து குழந்தைகளுக்கும் லாக் போடுற மாதிரி இந்த ஃபோன்களுக்கும் லாக் இருக்கிறது, தடுப்புகள் இருக்கிறது. அந்த தடுப்பு அரண்களை நீங்கள் கவனிக்க தவறுனீங்க என்று சொன்னால் நீங்கள் அந்த குழந்தையை வளர்க்கவில்லை, குழந்தைக்கு செய்கிற கடமையில் பெரிய தவறு இழைக்கிறீர்கள். அந்த குழந்தைகள் வந்து மாவு மாதிரி குழச்சி வச்ச மாவு, அதை என்ன வேணாலும் செய்யலாம், சப்பாத்தியும் செய்யலாம், தோசையாகவும் ஆக்கலாம், ருட்டியாகவும் செய்யலாம், போண்டாவும் ஆக்கலாம், அந்த உருண்டை என்ன மாதிரி வேணாலும் பிடிக்கலாம், கொழுக்கட்டையாகவும் பிடிக்கலாம்,
அப்படி சப்பையாகவும் முடிக்கலாம். அவர் மாவு குழைத்து வைத்த மாவை போல உங்கள்கிட்ட நல்லா தந்திருக்கிறான். அந்த மாவை வந்து அவன் வேற ஒருத்தன் கண்ட கண்ட டிசைனுக்கு பயன்படுத்தி விடாமல் உங்கள் கண்ட்ரோலில் வச்சு நீங்கள் விரும்புகிற விதமாக, அல்லாஹ் விரும்புகிற விதமாக, இஸ்லாம் விரும்புகிற விதமாக அந்த குழந்தைகள் என்ன செய்யணும், நீங்கள் வந்து பக்குவப்படுத்தி கொண்டு வரணுமாக இருந்தால், இப்போ நவீன காலத்தில் உள்ள குறிப்பாக பெரிய ஆபத்தாக இருக்கக்கூடிய இந்த நவீன சாதனங்கள், லேப்டாப் வாங்கி கொடு, கம்ப்யூட்டர் வாங்கி, ஃபேஸ்புக்கு, இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க, பிள்ளைங்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க. அதெல்லாம் பயன்படுத்துவதற்கும் அதில் செக்யூரிட்டி இருக்கிறது. என்னென்ன காட்சிகளை பார்க்கலாம் பார்க்கக்கூடாது, இதில் நீங்கள் கவனம் செலுத்தலைன்னு சொன்னால் தயவு செய்து வாங்கி கொடுக்காதீங்க. உங்களை அறியாமலே அவங்க பிள்ளைகள் நீங்கள் இழப்பீங்க. உங்களுக்கே தெரியாது அவன் உங்கள் பிள்ளையாக இருக்க மாட்டான். நீங்கள் என்ன மாதிரி கனவு கோட்டை கட்டியிருக்கிறீங்களோ அந்த மாதிரி இருக்க மாட்டான். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு ஹிப்பியாக தெரிஞ்சாங்களே ஒரு காலத்தில், அது மாதிரி போய் வாங்கி போல காலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயே மூழ்கி கிடந்து எதையும் பார்க்க மாட்டான், படிக்க மாட்டான். பள்ளிக்கூடம் இருக்கும்போதாவது அதிக நேரங்கள் அது பள்ளிக்கூடத்தில் போயிடும். இப்போ 24 மணி நேரம் அதை வச்சு நோண்டிகிட்டு இருக்கிறாங்க. அதான் வாழ்க்கைன்னு ஆகிவிட்டது. அப்போ அந்த மாதிரி ஆகியிருக்கும் பொழுது அதில் என்ன அதில் மார்க்கத்து அந்த மாதிரி இருக்கிறாத்த ஓதுற சொல்லி கொடுக்கலாம். அதுக்கு அந்த மார்க்க சம்பந்தமான விஷயங்கள் வரணும், துவாக்கள் அந்த ப்ளே பண்ணி ஓது, அதை பார்த்து நீ சேர்ந்து ஓதுண்டு, அதுக்கெல்லாம் அப்ளிகேஷன் இருக்குதானே செய்கிறது. அந்த ஃபோனில் வந்து நல்லதுகளையாக எடுத்து கொடுத்து நீ அரை மணி நேரம் இதை டெய்லி இதை ஓதணும், அரை மணி நேரத்துக்கு குரானை அதை ஓத விட்டு அது மாதிரி நம்ம திருப்பி ஓதுறதுக்கெல்லாம் அப்ளிகேஷன் வந்திருக்கிறது. அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனை போட்டு கொடுத்து டெய்லி ஒரு மணி நேரம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுவான், நீ ஓது அர் ரஹ்மான் ரஹீம் ஓதுவான், நீ ஓது, இந்த மாதிரிலாம் கற்றுத்தரக்கூடிய அப்ளிகேஷன்லாம் நிறைய இருக்கிறது. இப்படி வந்து அவங்கள தீய செயலுக்கு போகாமல் தடுக்க வேண்டும். இன்னும் பிள்ளைகளை வந்து செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளமாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ்.